மனநல காப்பகம் மென்டல் ஹாஸ்பிட்டல்னு சொல்லக்கூடிய 200 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் கடந்த 10 வருஷமாக அந்த பணியில் இருக்கிறேன். 17 வருஷமாக மனநல மருத்துவராக இருக்கிறேன். இப்போ நம்ம இந்த வகுப்பினுடைய தலைப்பில் வந்து உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல் நியோலிபரலிசம் அது வந்து எப்படி வந்து இப்போ இருக்கக்கூடிய தனிமனித வாழ்க்கையில் வந்து பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்துது, அது வந்து உளவியல் ரீதியான சிக்கல்களை அதிகப்படுத்துதா, அல்லது இப்போ நம்ம வந்து பல்வேறு ஊடகங்களில் வரக்கூடிய பல்வேறு செய்திகள் தற்கொலைகள் பற்றியோ அல்ல உளவியல் சிக்கல்கள் பற்றியோ தினமும் நீங்கள் வந்து ஒரு செய்தித்தாள் எடுத்து பார்த்தோம்னா ஒரு பக்கத்திலேயாவது வந்து உளவியல் சிக்கல்கள் பற்றிய கட்டுரையோ இல்லை அதுக்கான தீர்வை பற்றியோ அல்லது தொலைக்காட்சியில் நம்ம பார்க்கும்பொழுது தினமும் இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் குருஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு சாமியார்கள் வந்து எப்படி இந்த பிரச்சனைகளை கையாள்றது, எப்படி வந்து கண்ணை மூடி தியானம் செஞ்சாலோ இல்லை கதவை திறந்து காற்று வந்தாலோ நமக்கு வந்து எப்படி இந்த பிரச்சனைகள் வந்து வெளியே போயிடும் அப்படின்றதுல ஒரு பெரிய பெரிய கூட்டம் வந்து ஏதோ ஒரு சிக்கலை எப்படி கையாள்றதுன்னு தெரியாமல் தீர்வை நோக்கி வந்து வெளியில் போயிட்டு இருக்கக்கூடிய தீர்வுகளை தேடி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இது வந்து நம்ம தினமும் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ ஏன் அந்த சிக்கல்கள் வருது, அந்த சிக்கல்களுக்கு நம்ம கையாள்வதற்கு இந்த மாதிரியான தீர்வுகளை நோக்கி போகும்பொழுது அந்த சிக்கல்கள் குறையுதா, இந்த தோழர் 2 நாட்களுக்கு முன்னாடி வந்த ஒரு செய்தித்தாளில் வந்த வந்து ஒரு செய்தியை பற்றி சொன்னார். டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு வேர்ல்டு ஹெல்த் சம்மிட் உலகத்தில் இருக்க உலக ஆரோக்கியத்துக்கான ஒரு அதில் வந்து மனநலத்தை பற்றி ஏன் பேசணும், அவங்க வைக்கக்கூடிய தீர்வுகள் என்ன, அதே சம்மிட்டில் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய விஷால் போய் பேசுகிறார். விஷால் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை வைக்கிறார், தனக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள் இருந்தது, அந்த சிக்கல்களை வந்து சிக்கல்களுக்கு வந்து மனநல பிரச்சனையாக இருந்தது, இப்போ விஷால் போய் ஏன் பேசணும், அவருக்கு இருந்தது உண்மையாலுமே மனநோய் தானா, அதுக்கான தீர்வு அப்படின்னு வைக்கிறது வந்து இந்த மாதிரியான உலக சுகாதார மாநாட்டில் வந்து என்ன வைக்கிறாங்க. இப்போ நடைமுறையில் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய பல்வேறு உளவியல் சிக்கல்களுக்கு மனநல மருத்துவத்துறையும் அரசு சார்ந்த பல்வேறு கொள்கை முடிவுகளும் எந்த மாதிரியான தீர்வுகளை முன்வைக்குது, அது வைக்கக்கூடிய முடிவுகள் அது இந்த பிரச்சனைகளுக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பொருளாதார அரசியல் சிக்கல்களை பற்றி பேசுதா, அல்லது அதை மறைப்பதற்கான ஒரு வழிவகையை வந்து இப்போ இருக்கக்கூடிய மனநல மருத்துவத்துறை வந்து வைக்கிறதா அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. ஒரு ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து எப்படி இந்த மாதிரியான இந்த இப்போ இருக்கக்கூடிய கடந்த 20-25 வருஷமாக இருக்கக்கூடிய உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல் கொள்கை வந்து எப்படி வந்து தனி மனித வாழ்க்கையை ஊடுருவி சின்னாபின்னமாக்குது, அவனுக்கு எப்படி உளவியல் சிக்கல் வருது அப்படின்றத தினமும் நாங்கள் வந்து மருத்துவமனையில் பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு ஒருத்தர் எடுத்துப்போம், அது நீங்கள் பார்க்கக்கூடிய யாரோ ஒருத்தராக இருக்கலாம், அவருக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் எப்படி அவர் உளவியல் சிக்கல்களை உண்டு பண்ணுதுன்றது ஒரு கற்பனையாக ஒரு விஷயத்தை நான் அவங்கள்ட்ட பேசுகிறேன். என் வயசு 40-45 வயசு இருக்கலாம், கடந்த 6 மாதமாக எனக்கு பல்வேறு பிரச்சனைகள் அதிகமாகும், 2-3 வருஷமாக என்ன நான் வேலை செய்யக்கூடிய அந்த நிறுவனத்தில் வந்து வேரியபிள் அதிகமாக இருக்குது, ஆட்குறைப்பு அதிகமாக இருக்குது, லாப நோக்கத்தை அதிகப்படுத்தணுன்றதுக்காக என் அதிகமான நேரத்தை வந்து எனக்கு வேலையை வாங்குறாங்க, பல்வேறு விதமான உடல் ரீதியான பாதிப்புகள் வருது, அதிகமாக வந்து லாப நோக்கத்தோடு சம்பாதிக்கணுன்றதுக்காக புதுசாக ஆள் எடுக்க மாட்டுறாங்க, ஆட்குறைப்பு செய்கிறாங்க, நான் வேலை செய்யக்கூடிய அந்த நிறுவனத்தில் வந்து யூனியன் இல்லை, என்னுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு யாரும் அங்கே இது இல்லை, எனக்கு உடல் ரீதியாகவோ உளவியல் ரீதியாகவோ ஏதாவது சிக்கல் இருந்தால் அதை நான் வெளிப்படுத்தவோ இதுவோ பயமாக இருக்கும், தொடர்ச்சியான இந்த பல்வேறு பிரச்சனைகள் ஒட்டி எனக்கு பதட்டம் அதிகமாகும், தூக்கமின்மை வருது,
கடன் அதிகமாக வாங்குகிறேன், பல்வேறு விஷயங்களுக்காக நான் கடன் வாங்க வேண்டியது இருக்குது. இந்த கடன் வாங்குவதை ஒட்டி பல்வேறு சிக்கல்கள் இருக்குது. கடன் எப்படி திருப்பி கொடுக்கறதுன்னு தெரியல, வட்டி அதிகமாகுது, தினந்தோறும் வந்து கடன் ஒட்டி வரக்கூடிய பிரச்சனைகளில் வந்துட்டு எனக்கு வந்து மன அழுத்தம் வருது. ஏதோ ஒரு பெரிய வந்து பாலம் கட்ட போகிறாங்க, இந்த பிரச்சனைகள் கட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு சென்னையினுடைய மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய எண்ணெய் வந்துட்டு வேற ஒரு பகுதிக்கு மாற்றுறாங்க. ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே, ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே எண்ணெய் வந்து அங்கேருந்து வந்து கண்ணகி நகர் அப்படின்ற ஒரு பகுதியில் மாற்றுறாங்க. இப்போ நான் அந்த இடத்துலேருந்து நான் வேற ஒரு பகுதிக்கு வந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வர்றேன். இப்போ தினந்தோறும் வந்து நான் காலையில் 5 மணிக்கு எழுந்தால் தான் நான் வேலைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் வருது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள் வந்து எப்படி கையாளுறதுன்னு எனக்கு தெரியல. நான் குடிப்பழக்கத்துக்குள்ளே போகிறேன். பல்வேறு சிக்கல்கள் உள்ள தினந்தோறும் இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்களை என்னால் கையாள முடியல. அங்கே இருக்கக்கூடிய சூழலியல் விதமான சம்பந்த பிரச்சனைகள் இருக்குது. தண்ணி கிடையாது, மகனுக்கு சரியான பள்ளிக்கூடம் கிடையாது. என் மகன் வந்து இப்போ திடீர்னு வந்து அந்த கண்ணகி நகர் போனதுக்கப்புறம் வந்து கஞ்சா குடிக்க பழக்கத்துக்குள்ளே போகிறான். ஸ்கூலுக்கு சரியாக போகிறது கிடையாது. அந்த கஞ்சா பழக்கத்தை ஒட்டி அவனுக்கு பல்வேறு பிரச்சனைகள் வருது. தினந்தோறும் வந்து நான் வந்து வேலைக்கு காலையில் 5 மணிக்கு போனேன்னா திரும்ப 11 மணிக்கு தான் வர முடியுது. ஏன்னா என்னுடைய வேலை வந்து மத்திய சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துலேருந்து நான் அந்த வேலைக்கு போகிறது ரொம்ப பக்கமாக இருந்தது. இப்போ கண்ணகி நகர் மாதிரி ஒரு இடத்துலேருந்து வெளியில் போவதற்கு வெகு தொலைவில் இருக்கிறதுனால அது பல்வேறு சிக்கலாக இருக்குது. அங்கே சுற்றி இருக்கக்கூடிய சூழல் வந்து எனக்கு மிகவும் மோசமான ஒரு சூழலில் என் குடும்பத்தை ஏன் வச்சுருக்கிறீங்க அப்படின்றது எனக்கும் என் மனைவிக்கும் இருக்குது. தினமும் இருக்கக்கூடிய பல்வேறு வாக்குவாதங்கள் வருது, உறவு ரீதியான பிளவு வருது. அந்த உறவு ரீதியான பிளவில் 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்க தனியாக போயிட்டாங்க. அப்போ இந்த பிரச்சனைகள் என்னால் கையாள தெரியாமல் நான் குடி போதைக்கு மேலும் அடிமையாகிறேன். பதட்டம் அதிகமாகுது, கவலை அதிகமாகுது. இந்த பிரச்சனையில் நான் வந்து மருத்துவமனைக்கு போகிறேன். இப்போ இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்களில் அரசு மருத்துவமனையில் சரியான கவனிப்பு இல்லாதனால வேறு வழி இல்லாமல் நான் தனியார் மருத்துவமனைக்கு போக வேண்டியது இருக்குது. இப்போ அரசாங்கம் கொடுத்துருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் கார்டுன்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அந்த இன்சூரன்ஸ் கார்டு வந்து வாங்குவதற்கு நான் அப்ளிகேஷன் போட்டு இன்சூரன்ஸ் கார்டு வாங்கி வச்சுருக்கிறேன். அந்த இன்சூரன்ஸ் கார்டு எடுத்துக்கிட்டு நான் மருத்துவமனைக்கு போகிறேன். என் உடல் ரீதியான பிரச்சனைக்கு நான் மருத்துவமனைக்கு போய் வந்து நான் வந்து உள்நோயாளியாக சேர்ந்த பிறகு இன்சூரன்ஸ் கார்டு எல்லா விஷயத்தையும் தீர்த்து விடும் அப்படின்ற நம்பிக்கையில் போய் நான் சேரும் பொழுது, கடைசியாக நான் வெளியில் வரும்பொழுது முழு பணத்தையும் வந்து நான் இன்சூரன்ஸ் மூலமாக கட்ட முடியாமல், இன்சூரன்ஸ் நிறுவனம் முழு பணத்தை வந்துட்டு அங்கீகரிக்காமல் நான் மேலும் பணத்தை கட்ட வேண்டிய ஒரு சிக்கல் வருது. நான் வந்து திரும்ப கடன் வாங்க வேண்டியது இருக்குது. கடன் கொடுப்பதற்கு ஆள் இல்லை, நெருக்கடி அதிகமாகுது. நான் என்ன செய்கிறதுன்னு தெரியல. நான் போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு நாள் வந்து தற்கொலை முயற்சி பண்ணுறேன். தற்கொலை முயற்சி பண்ணும்பொழுது திரும்ப அது வந்து நல்ல வேலையாக வந்து 4 நாளைக்கு முன்னாடி வந்து மத்திய அரசாங்கம் வந்து மென்டல் ஹெல்த் கேர் பில் அப்படின்னு சொல்லிட்டு 2017 அரசியல் ராஜ்யசபாவில் வந்து மணல் சட்டத்தை வந்து திருத்தி அமைச்சு நான் தற்கொலை முயற்சி பண்ணாலும் தற்கொலை முயற்சி செய்பவர்கள் எல்லோரும் மனநிலை பாதித்தவர்கள் அப்படின்னு மாற்றிட்டதுனாலையும் தற்கொலை முயற்சி பண்ணுபவர்களை எல்லாம் நீங்கள் சட்ட ரீதியாக தண்டிக்கக்கூடாது, அவர்களுக்கு மனநோய் தான் இருக்குது அப்படின்னு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்ததுனால என் மேலே போலீஸ் கேஸ் போடலை, என்னை வெளியில் அனுப்பிச்சிடுறாங்க. ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் என்னென்னா, எல்லா பிரச்சனைக்கும் நீ மட்டும்தான் காரணம், உன்னால் தனியாகவே ஜெயிச்சிட முடியும், எல்லா விஷயங்களும் உன் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான், நீ இன்னும் கொஞ்சம் நிறைய உழைச்சினா நீ முன்னேறி விட முடியும், உன்னுடைய பிரச்சனைகளை நீயே தீர்த்து விட முடியும், உன் பிரச்சனைக்கு நீ மட்டும்தான் காரணம், நீ சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் காரணம் கிடையாது, உனக்கு பிரச்சனைனா நீ சரியாக வேலை செய்யலை, நீ சரியாக உழைக்கலை, நீ சரியாக முன்னேறலை, இன்னும் கொஞ்சம் உழைத்தால் பிரச்சனைகளை கையாள முடியும். அப்போது எவ்வளோ உழைக்கிறது, எப்படி பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றது எனக்கு தெரியல. நான் மருத்துவர்கிட்ட போகிறேன், மருத்துவர் வந்து வேறு சில விஷயங்கள் சொல்கிறாரு. உனக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் உன்னுடைய மூளையில் இருக்கக்கூடிய ரசாயன மாற்றங்கள் தான் காரணம். அப்போது ரசாயன மாற்றங்களை சரி செய்வதற்கு அவர் மாத்திரைகள் கொடுக்குறாரு. அந்த மாத்திரையை நான் எடுக்கிறேன், எனக்கு தீர்வு கிடைக்குதா கிடைக்கலையா அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை. இது சராசரியாக ஒரு தனி மனித வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடிய
பல்வேறு விதமான கடந்த 15 20 வருஷமா இருக்கக்கூடிய பல்வேறு விதமான உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல் ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு விதமான மாற்றங்கள் தனி மனித வாழ்க்கை எப்படி சின்னாபினமாக்குதுன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த தாராளமயமாக்கல் வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு தனி மனிதனையும் எப்படி வந்து மாத்துது அப்படின்றதுக்கு என்ன மாதிரியான ஒரு மனிதர்களை அது வந்து உருவாக்க நினைக்குது இப்போ தாராளமயமாக்கல் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா எல்லோரையும் வந்து சமூகத்தில் இருக்க எல்லோரும் வந்துட்டு சமூகத்தினுடைய பிரஜைகளோ குடிமகன்களோ கிடையாது எல்லோரும் வந்து ஒரு கமாடிட்டி ஒரு கன்சியூமர் நுகர்வோர் அப்போது அவர்களுக்கான உள் மனசில் இருக்கக்கூடிய பல்வேறு மறைந்திருக்கக்கூடிய பல்வேறு தேவைகளும் ஆசைகளும் நிறைய இருக்குது அந்த ஆசைகளையும் தேவைகளையும் நாம் வந்துட்டு வெளியில் கொண்டு வரணும் அதுக்கான தேவைகளை அதிகப்படுத்துகிற மாதிரியான உற்பத்தி முறை அதிகப்படுத்தணும் அவங்க எல்லாத்தையும் வாங்க வைக்கணும் அப்போ எல்லாத்தையும் வாங்க வைப்பதற்கு இப்போ சுலபமாக வந்திருக்கக்கூடிய வழிமுறை தான் இப்போ இருக்கக்கூடிய நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டும் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் வீட்டிலேருந்தே மொபைல் ஃபோன் வழியாக பல்வேறு விஷயங்களை வாங்கிட முடியும் சராசரியாக வந்து பணக்காரர்கள் மட்டுமே வாங்கி கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை நீயும் வாங்க முடியும் அப்போ நீ வாங்குவதற்கு நீ எங்கேயும் விளைய வேண்டாம் நீ வந்து கையில் இப்போ காசு இருக்கணும்னு அவசியம் கிடையாது வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்தே பல்வேறு விஷயங்களை நீங்கள் வந்து வாங்கிட முடியும் எல்லா விதமான பொருட்களையும் நீ அனுபவிக்க முடியும் போய் வாங்க முடியும் அப்படி வாங்குவதற்கு சுலபமான வழிமுறையை நான் தேர்வு செஞ்சு உன்னை வந்து வாங்க வைக்கிறேன் அதே சமயம் இந்த உலகமயமாக்கல் வந்து வெவ்வேறு தளத்தில் வந்து இந்த தனி மனிதனை வந்து இன்னும் வந்து தனிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு கொண்டு போயிட்டுச்சு இப்போ வந்து யாரும் யார்கிட்டையும் பேசிக்கிறது இல்லை எல்லா பிரச்சனைகளையும் தனித்தனியாகவே நான் வந்து சமாளிச்சுக்கிடணும்னு போகிறது என்னுடைய பிரச்சனையை நான் வந்து மற்றவர்கிட்ட பேசினா என்னுடைய கௌரவ குறைவாக நான் நினைக்கிறது என் பிரச்சனை என்னுடைய பிரச்சனை மட்டும்தான் அதுக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சமூக பொருளாதார காரணிகள் கிடையாது அப்போது எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நான் பகிர்ந்துக்கிட்டால் இன்னும் வந்து எனக்கு அசிங்கமாயிடும் அப்போ எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நான் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சிக்கல் இருக்குது அதே சமயம் வந்து என்னுடைய பிரச்சனைகளுக்கு நான் மட்டும்தான் காரணன்ற மாதிரி இந்த உலகமயமாக்கலுக்கு இப்போ நான் மட்டுமே தனியாக முன்னேறி ஜெயிச்சிடணும் அதே மாதிரி வந்து நீ வந்து ஜெயிக்கலைன்னா நீ இந்த நீ வந்து இந்த போட்டியில் தகுதி இல்லாதவன் ஆகிடுற எவன் ஒருத்த வந்து இந்த போட்டியில் தகுதி இருக்கக்கூடிய ஒருத்தன் தான் ஜெயிக்க முடியும் நீ லாயக்கு இல்லாதவனாக மாற்றப்படுற அப்படின்ற பல்வேறு விஷயங்களை இந்த தாராளமயமாக்கல் வந்து கடந்த 20 வருஷமாக பல்வேறு தளங்களில் வேலை செஞ்சுக்கிட்டு இது வந்து இதை உள்வாங்கிக்கிட்டு ஒருத்தர் வந்து வெளியில் வரும்பொழுது பல்வேறு சிக்கல்களுக்கு உள்ளாகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடியது தான் இப்போ வந்து பல்வேறு பிரச்சனைகளாக பல்வேறு விதமான காரணங்களுக்கு உளவியல் காரணங்களுக்கும் மனநல பிரச்சனைகளுக்கும் மருத்துவர்கள் நோக்கி படையெடுக்கிறாங்க தினந்தோறும் நீங்கள் வந்து செய்தித்தாள்களில் பார்க்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் வந்து ஒன்று வந்து முக்கியமான விஷயம் வந்து தற்கொலை கடந்த 4 வருடங்களாக வந்து தமிழ்நாடு வந்து தற்கொலைகளில் வந்து 2வது இடத்துல இருக்கு இந்திய அளவில் வந்து 2வது மாநிலமாக இருக்கு இப்போ இருக்கக்கூடிய இது சூழலில் வந்து விவசாயிகள் பிரச்சனையை ஒட்டி வரக்கூடிய தற்கொலைகள் அந்த தற்கொலைகளில் இருக்கக்கூடிய புள்ளியியல் விவரங்களை நாம் எடுத்து பார்க்கும்பொழுது என்ன இருக்குன்னா தினக்கூலிகளாக இருக்கிறவர்கள் வந்து அதிகமாக தற்கொலை முயற்சி பண்ணுறது வந்து அந்த புள்ளியியல் விவரங்கள் அதிகமாக இருக்கும் அதே சமயம் வருடத்திற்கு 100,000 குறைவாக இருக்கக்கூடிய வருமானம் இருப்பவர்கள் தற்கொலை நோக்கி போகிறதுன்றது ஒரு புள்ளியியல் விவரம் பெண்கள் பல்வேறு காரணங்களுக்காகவும் சிக்கல்களுக்காகவும் தற்கொலை முயற்சி செய்பவர்கள் அதிகமாக இருக்காங்க அதே சமயம் வந்து நம்ம திருப்பூர் அப்படின்ற விஷயத்தில் இப்போ இருக்கக்கூடியதில் திருப்பூரில் வந்து டிமானிட்டைசேஷன் ஒட்டி வரக்கூடிய பிரச்சனைகள் கடந்த வந்துட்டு 1 வருஷமாக இருக்கக்கூடிய பல்வேறு காரணங்கள்னால தொழில் உற்பத்தி கம்மியாக இருக்கிறதுனால இப்போ இருக்கக்கூடிய புள்ளியியல் விவரம் தற்கொலைகள் குறைஞ்சிருக்கான்றது எனக்கு தெரியல முன்னாடி இருக்கக்கூடிய இதுபடி விவரத்தின்படி ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நிமிடமும் 20 தற்கொலை முயற்சிகள் நடக்கிறதா ஒரு புள்ளியில் வர சொல்லு திருப்பூர் 2011-12க்கான ரிப்போர்ட் அதில் வந்து குடி பிரச்சனை வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக மூலதனத்தில் 1வது பாகத்தில் வந்து
வர்க்கிங் டே வேலை நாள் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து பேராசான் கார்ல் மார்க்ஸ் வந்துட்டு ஒரு ஒரு கடைசி ஒரு நாலு வரியில் எழுதியிருப்பாங்க. ஒரு தொழிலாளனுடைய ஆரோக்கியத்தை பற்றியோ அவன் வாழ்க்கையினுடைய முழுநீள வாழ்க்கையினுடைய வாழ்வை பற்றியோ மூலதனம் வந்து கவலைப்படுறது கிடையாது, அதை சின்னாபின்னமாக்குது. தொழிலாளனுடைய உடல் ரீதியான உளவியல் ரீதியான சீர்கேட்டை பற்றியோ அகால மரணத்தை பற்றியோ கொடுமையான வேலை நிலையை பற்றியோ யாராவது கேள்விக்குட்படுத்தும் பொழுது அந்த மூலதனம் வந்து கடைசியாக சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பற்றி நமக்கு எதுக்கு அக்கறை, நமக்கு தேவை லாபம். எப்படி நாம் லாபத்தை அதிகப்படுத்துறது தான் நாம் வந்துட்டு பார்க்கணுமே ஒழிய, ஒரு தொழிலாளர்களுடைய பல்வேறு பிரச்சனைகள் பற்றியோ அவருடைய உடல் ரீதியான சிக்கல்களை பற்றியோ உளவியல் ரீதியான சிக்கலை பற்றியோ நம்ம கவலைப்பட வேண்டாம். இதுக்கு வந்து நம்ம வந்து இன்னொரு முக்கியமான பிரச்சனை வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான சுகாதார பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா குடி. அதை பற்றி இப்போ நீங்கள் வந்து ரெண்டு மூணு நான் கடந்த ஒரு வாரமாக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து தமிழக அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டும் இருக்கக்கூடிய விவாதங்கள் எல்லாரும் அடைஞ்ச விவாதமாக இருக்கும். நேற்று திடீர்னு பார்த்தா எங்களுடைய பகுதியில் வந்து திடீர்னு ஒரு பெரிய க்யூ பார்த்தா ஒரு 100 பேர் நிற்கிறாங்க. என்னடா இப்போ இது வந்து கடந்த ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஏடிஎம்க்கு முன்னாடி இருந்த க்யூவை கூட பெருசாக இருக்கு, இன்னும் புதுசாக இருக்கேன்னு பார்த்தா இப்போ நேற்று திடீர்னு வந்து நிறைய இடங்களில் வந்து மூடப்பட்ட டாஸ்மாக் கடையினால் பல்வேறு பகுதிகளில் இருந்து டாஸ்மாக்குக்காக நேற்று சாயந்தரம் வந்து அவ்வளோ கூட்டம். 2015-16 புள்ளி விவரம்படி 70 லட்சம் பேர் தினமும் குடிக்கிறாங்க தமிழ்நாட்டில். இது வந்து இன்னொரு கூடுதலாக ஒரு 20 லட்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இருக்கக்கூடிய புள்ளி விவரம்படி. 83% பேர் 10 வருஷத்துக்கு மேலே குடிக்கிறாங்கன்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது, தொடர்ச்சியாக 10 வருஷத்துக்கு மேலே. சராசரி குடிக்கக்கூடிய வயது வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி 14-15 வயசில் இருந்தது, இப்போ வந்து 7-8 வயசு ஆயிடுச்சு. இந்த குடிக்காக தினமும் வந்து சராசரி ஒரு தொழிலாளி செலவு பண்ணக்கூடிய ஒரு மாதத்துக்கு செலவு பண்ணக்கூடிய ரூபா வந்து 6500 ரூபா. வருடத்திற்கு வந்து மொத்தம் வந்து குடிக்கு செலவுபடக்கூடிய செலவு வந்து குடிப்பதற்கென்றே செலவு பண்ணக்கூடிய செலவு வந்து 44,000 கோடி. வேலைக்கு போக முடியாமல் அல்லது வந்து உடல் ரீதியாக பல்வேறு பாதிப்புகளை ஒட்டி அவர் இருக்கக்கூடிய கடன் அதை ஒட்டி இன்னும் செலவீனம் பார்த்திங்கன்னா 20,000 கோடி, கிட்டத்தட்ட 65,000-67,444 கோடி வந்து குடியை ஒட்டியே இருக்கக்கூடிய இழப்பீடுகள். இப்போது அரசு மக்களுக்கான அரசாக இருந்து மக்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய அரசாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கடைகள் மூடுவதை பற்றியோ இல்லை கடை வந்து 500 மீட்டரில் இருக்கணுமா இல்லையான்ற விஷயத்தை பற்றியோ அதற்கு வந்து எதிர்த்து கோர்ட்டில் கேஸ் போட்டு வாதிடக்கூடிய அளவு தான் இன்றைக்கி இருக்கே உடைய. தினமும் குடியினாலேயே அழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றத பற்றியோ இல்லை குடி நிப்பாட்டுவதற்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளை எப்படி குறைக்கிறது, எப்படி நம்ம குடியை வந்து பற்றி குடிப்பழக்கத்திலேருந்து மீட்டெடுப்பதற்கான விஷயங்கள் பற்றியோ அரசு கவலைப்படுறதில்லை. அப்போ என்னுடைய பிரச்சனையை நான் எப்படி கையாளுறதுன்னு தெரியாமல் நான் வந்து குடியை நோக்கி போகிறேன். குடி இப்போ வந்து சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள்னு பார்த்தா தமிழ்நாட்டில் வந்து குடி. என் பிரச்சனைக்கு சுலபமான தீர்வு எதுன்னு பார்த்தா நான் குடின்ற ஒரு விஷயத்தை அரசாங்கம் வந்து கொடுக்குது, அதில் நான் போய் சிக்கிக்கிறேன். அந்த சிக்கலை ஒட்டி நான் மீள்வதற்கு வந்து இப்போ வந்து அரசாங்கம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த 10 வருஷமாக வந்து குடி ஒட்டி வரக்கூடிய ரீஹாப் சென்டர்ஸ் அப்படின்னு பார்க்கக்கூடிய தனியார் குடியிலேருந்து விடுவிக்கக்கூடிய பல்வேறு தனியார் மையங்கள்னு பார்த்தா அங்கீகரிக்கப்பட்ட மையங்கள் வந்து மிக அதிகமாக சென்னை புறநகர் பகுதியில் மட்டும் கிடையாது தமிழகம் முழுக்க உருவாக்கப்படும். இதில் குறிப்பாக வந்து தனியார் மையங்கள் தான் அதிகம். 1 ரூபா காசு வாங்காமல் இந்த மாதிரியான சிக்கல்களுக்கு அவங்க வைத்தியம் பண்ணணும் அரசாங்கத்தினுடைய உத்தரவுப்படி. ஆனால் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு மாதத்துக்கு 20,000 ரூபா செலவு பண்ணுறாங்க. அரசு மருத்துவமனைகள்லேயோ இல்லை அரசாங்கம் இருக்கக்கூடிய மணல மருத்துவத்துறை இருக்கக்கூடிய மையங்கள்லேயோ குடிக்கான வைத்தியம் செய்யப்படுறது கிடையாது.
अरुती कोई एलुद कुछ मटमें से तुर कुे मीट मीं वे वर्वी वो मद इमो इवतमो पदनजायरमो इतमान अंगीक अलग अंगीक सर वैद्य मुला कुमें नोकीक विषय इधर मुख्य विषय अब कुमें नोकीक आटे वा कुमें पाता कुछ இப்போ கால சூழல்ல பொதுவா இருக்கக்கூடிய இந்த இந்த பிரச்சனைகளை எங்களுடைய துறை எப்படி பார்க்குது அப்படின்றத நாம பார்க்க வேண்டியது மனநல மருத்துவ துறை அப்படினு பார்த்தோம்னா கடந்த 20 வருஷமா நீங்க சொல்லக்கூடிய உலகமயமாக்கல் ஒட்டி இருக்கக்கூடிய 70கள் 80கள் அமெரிக்காவில இருக்கக்கூடிய 70 80கள்ல இருக்கக்கூடிய அந்த தாராளமயமாக்கல் கொள்கையும் உலகமயமாக்கல் கொள்கையும் அறியமான பிறகு अंकूर पल्व मर कंपनिका नो अब तीर्मा मर कंपन तीर्मा मर कंपनी मुद्दा मर उत्पत्ति पल्व नाकान देवये नो ए तीर्मा अवलपूर्व और फ्रेम वर्क अब कुछ अब पड़ा एल प्रच्ने तनि मनिधनकूर मूले नरबकू असायनक प्रच्न अम्म वो एपी सरीसा मत मूलमें सरी मुझे मत सापीन सर आल प्रच्नेूरक मरबण सिकल कारण उलवियल प्रच्न उकड़े पड़े तीर्मा एदो और मरबण सिकल कारण அந்த மரபணு சிக்கல் உங்களுக்கு இருக்குிறதுனால நீங்க வந்து இந்த பிரச்சனைகள் வந்துட்டதனால நீங்க மாத்திரைகள் எடுத்தீனா சரியா போகும். அதுல வந்து 4000 க்கும் கம்மியான ஆட்கள் தான் இருக்காங்க மனநல மருத்துவர்கள் அதிகப்படுத்தணும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா 2007 ல லண்டன்ல வந்து லண்டன் ஸ்கூல் ஆஃப் எகனாமிக்ஸ்ல வந்துட்டு ஒரு கட்டுரை வருது. அங்க என்ன சொல்றாருன்னா அந்த பொருளாதார அதிபர் என்ன சொல்றாருன்னா லண்டன்ல வந்து ஒண்ணுல நாலு பேருக்கு வந்து டிப்ரஷன் மன அழுத்தம் இருக்கு அந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய லண்டன்ல இருக்க இங்கிலாந்துல இருக்கக்கூடிய அரசு வந்துட்டு சைக்கோ தெரபிஸ்ட் உளவியல் நிபுணர்கள் அறியப்படுத்தணும் உளவியல் நிபுணர்களுக்கு வேலை கொடுக்கணும் உளவியல் நிபுணர்கள் அறியப்படுத்தி வேலை கொடுத்து இங்க இருக்கக்கூடிய पल्व प्रच्नकूर उलवियल सिकल वरकू पल प्रच्ले कुले अप्रशन वो रे विषय पड़ोद मन अलतमें रे विषय पड़ोदल वो सोशल सेक्यूरीटी स्क्रीम को अगर वेलना वह कुछ वह पणकन मसमासम पेंशन को அப்ப அத வந்து குறைப்பதற்கு எப்படி அப்படினு பார்க்கறாங்க உடனே வந்து அவங்களுக்கு வந்து உளவியல் நிபுணர்களை போட்டு அவங்களுக்கு சைக்கோ தெரபி கொடுக்கணும் அப்ப அந்த உளவியல் நிபுணருடைய வேலை என்னன்னா உங்களுக்கு மன அழுத்தம் வருவதற்கான முக்கியமான காரணம் உங்கள் சிந்தனையினுடைய ஒரு சிந்தனை ஓட்டத்துல வந்து சிக்கல் இருக்குது நீங்க எப்படி யோசிக்கிறீங்கனே பிரச்சனையா இருக்குது அந்த யோசனையை மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு டிப்ரஷன் வராது அப்படின்ற அந்த CBT னு சொல்லக்கூடிய அந்த தெரபியை கொடுப்பதற்கு அறியப்படுத்தணும் அப்போ இதே இந்த உலக சுகாதார மையத்துல வந்து உளவியல் நிபுணர்களும் மனநல மருத்துவர்களும் கம்மியா இருக்காங்க அவங்களை அதிகப்படுத்திட்டா இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள்ல வந்துட்டு அதை பாதிக்கப்படக்கூடிய நோயாளிகளை அல்லது தற்கொலை முயற்சி பண்ணுபவர்களை பதட்டத்தோட வர கவலையோட வரவங்களை மாத்திரை எழுதி சரி பண்ணிடலாம் அவங்களுக்கான தேவைகள் வந்துட்டு மாத்திரைகளாலே தீர்வு கொடுத்துற முடியும் அப்படினு சொல்லக்கூடிய விஷயம் இது உள்ளடங்கிய ஒரு விஷயமா தான் இருக்கு இங்க இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள்ல வந்து எல்லாரும் வந்து ஏதோ ஒரு வழியில வந்து தீத்திரணும்னு வெளியில போகும்போது தான் இந்த சாமியார்கள் அல்லது இந்த கார்ப்பரேட் சாமியார்கள்னு சொல்லக்கூடியவர்கள் ஏதோ ஒரு வழியில வந்து உங்க மனசுல இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு நீங்களே சரி பண்ணிட முடியும் தியானத்தின் மூலமோ இல்லை
பல்வேறு விஷயங்கள் மூலமாக சரி பண்ணிட முடியும்ன்றதும் அதிகமாகிட்டு நாம் பார்க்குறோம். அதே சமயம் இப்போ வந்துட்டு சினிமா துறையில் இருக்கக்கூடிய நடிகர்கள் நடிகைகள் வந்து தனக்கு இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை வந்து தொலைக்காட்சியில் வந்து வெளிப்படுத்தி எனக்கு டிப்ரெஷன் இருந்தது, அதுக்கு வந்து நான் மாத்திரை எடுத்துக்கிட்டேன், மாத்திரை எடுத்துக்கிட்டால் சரியாயிடும் அப்படின்றது வந்து தொடர்ச்சியாக வந்து ஊடகத்தில் வந்து வெளியே கொண்டு வந்துட்டுருக்காங்க. தீபிகா பதுகோனே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகை வந்து பிரபல நடிகை வந்து கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. தனக்கு இருக்கக்கூடிய தனக்கு இருந்த ஒரு உளவியல் சிக்கலை ஒட்டி அவங்க இப்போ என்ன மாதிரி சிக்கல் இருந்ததுன்னு பேசுகிறாங்க. அதில் அந்த இன்டர்வியூவில் வந்து என்டிடிவியில் இருந்த அந்த இன்டர்வியூவில் வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் உட்காந்துருக்கிறாரு. அந்த தீபிகா பதுகோனோட அம்மா இருக்கிறாங்க. அந்த நடிகை அங்கே அவங்க வந்து அந்த ஒரு ரெண்டு வருஷமாக வந்து தொடர்ச்சியாக பல்வேறு திரைப்படங்கள் நடித்த அந்த அதை பற்றியோ தூக்கம் இல்லாமல் இருந்ததை பற்றியோ அவங்களுக்கு இருந்த பல்வேறு உறவு ரீதியான சிக்கல்கள்னால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றியோ அல்லது அங்கே திரைப்பட துறையில் இருந்த பல்வேறு விதமான சிக்கல்கள்னால் அவங்களுக்கு ஏற்பட்ட மனப்பதட்டமோ அதை ஒட்டி இருக்கக்கூடிய கவலையை பற்றியோ அதை பற்றி எதையுமே பேசாமல் தனக்கு ஏற்பட்ட சிக்கல் வந்து கிளினிக்கல் டிப்ரெஷன் அஸ் அதாவது வந்து உளவியல் ரீதியாக பார்க்க போகும்போது டிப்ரெசிவ் டிஸார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை தான் இருந்தது. அதுக்கு நான் மாத்திரை எடுத்தேன், மாத்திரை எடுத்து சரியாயிடுச்சு. நான் இப்போ இனிமேல் வந்து ஒரு என்ஜிஓ ஆரம்பிக்க போகிறேன். அந்த என்ஜிஓ மூலம் வந்து இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு உளவியல் சிக்கல்கள் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஆட்களுக்கு நாங்கள் வந்து தெளிவுபடுத்த போகிறோம். அதே விஷயந்தான் விஷால் பண்ணியிருக்காரு. மூணு நாளைக்கு முன்னாடி எனக்கு டிப்ரெஷன் இருந்தது, நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அவர் தனிப்பட்ட பிரச்சனையை பற்றி பேசுகிறார், தனக்கு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு போட்டியை பற்றி பேசுகிறாரு, தான் வந்துட்டு வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாததை பற்றி பேசுகிறாரு. அதை வந்து டிப்ரெஷன் சொல்கிறார், அதுக்கு நீங்கள் போய் சைக்கியாட்ரிஸ்ட்டை போய் பாருங்கன்னு சொல்கிறார். மாத்திரை எடுத்துக்கோங்கன்ற விஷயத்தை ஒட்டி வரக்கூடிய பிரச்சனையை ஒட்டி சொல்கிறார். அப்போது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எது நோய் எது வந்து இயல்பாக இருக்கக்கூடிய பல்வேறு தாக்கங்கள்னால் ஏற்படக்கூடிய உளவியல் சிக்கல்கள் டிஸ்ட்ரெஸ் அல்லது சொல்லக்கூடிய விஷயங்களை கூட ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம சுலபமாக விஷயம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை கூட இன்றைக்கி மனநல மருத்துவத்துறை என்ன பண்ணுதுன்னா அந்த பிரச்சனை என்னுடைய மனநல உளவியல் சிக்கல்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு பொருளாதார அரசியல் சிக்கல்களை களைந்து விட்டு அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நாளைக்கு நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது வந்து உங்களுக்கு கடன் தொல்லை பிரச்சனையாக இருக்கலாம். இந்த நீங்கள் சொல்லக்கூடிய உலகமயமாக்கல் ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள்லாம் பிரச்சனையாக இருந்தாலும் கூட அதெல்லாம் தனியாக பிச்சு எடுத்துட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இதுதான் நோய், இந்த நோய்க்கு நீங்கள் மாத்திரை சாப்பிட்டா மட்டும்தான் சரியாகும் அப்படின்னு அரசியலற்றதாக ஆக்கக்கூடிய ஒரு வேலையை தான் டீபொலிட்டிசைஸ் பண்ணக்கூடிய வேலையை தான் மனநல மருத்துவத்துறை பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் மனநல மருத்துவத்தை பற்றியும் மனநல மருத்துவர்கள் அதிகப்படுத்தணுன்ற விஷயத்தை பற்றியும் செஞ்சிட்ருக்கூடிய அதே நேரத்தில் இங்கே விவசாயிகள் தற்கொலை அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட தனி மனித பிரச்சனையாக சுருக்கி இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் விவசாயிகள் மூளையில் இருக்கக்கூடிய ரசாயன மாற்றங்கள் தான் காரணம். இங்கே இருக்கக்கூடிய காவிரி தீர்ப்பாயத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சிக்கல்களோ தண்ணி வரலன்ற பிரச்சனையை ஒட்டி இருக்கக்கூடியதோ வறட்சின்ற பிரச்சனையை ஒட்டி இருக்கக்கூடிய விஷயங்களோ கடன் தொல்லை கடன் ஒட்டி வரக்கூடிய நெருக்கடியை ஒட்டி நான் தற்கொலை பண்ணுறன்ற விஷயங்கள் பற்றியோ தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய 25 வருஷமாக இருக்கக்கூடிய தாராளமயமாக்கல் இங்கே இருக்கக்கூடிய விவசாயத்துறையை வந்து எப்படி வந்து அழிச்சிக்கிட்டு இருக்குன்ற விஷயத்தை பற்றியோ எல்லாம் நாம் கவலைப்பட வேண்டியது கிடையாது. உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை நீ வந்து பிரச்சனையை கையாள தெரியாமல் இருக்கிற, உனக்கு கவலை அதிகமாக இருக்குது, அந்த கவலைக்கு நாங்கள் வைக்கக்கூடிய தீர்வு வந்து நீ இந்த மருந்துகள் சாப்பிட வேண்டியிருக்கு. அந்த மருந்துகளை நீ சரியாக சாப்பிட்டீன்னா வெளியே வந்துட முடியும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ இருக்கக்கூடிய மனநல மருத்துவ சட்டத்தில் வந்து சூசைடை வந்து டீக்ரிமினலைஸ் பண்ணுறாங்க. முன்னாடி தற்கொலை முயற்சி பண்ணவர்களை அரெஸ்ட் பண்ண முடியும், ஆனால் இப்போ வந்து தற்கொலை முயல்பவர்களை அதை வந்து அவருக்கு வந்து தற்கொலை முயற்சி செய்பவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு உளவியல் ரீதியான மனநல பிரச்சனையில் இருக்கிறாங்க, மென்டல் டிஸார்டர் அப்படின்னே கொண்டு வரான். அப்போது ஒரு மென்டல் டிஸார்டர்னு கொண்டு வந்துட்டான்னா நான் தான் எனக்கு மனநல சிக்கல் எனக்கு உளவியல் சிக்கல் இல்லைன்றதையும் ப்ரூவ் பண்ணணும். எப்படி வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழலில் வந்து குற்றம் செஞ்சுருக்கிறீங்கன்னு வந்துட்டு ஒரு அக்யூஸ்ட் வந்துட்டு நான் குற்றம் செய்யலைன்றது நான் தான் ப்ரூவ் பண்ணணுமோ
அதே மாதிரி நான் தற்கொலை முயற்சி பண்றேன் எனக்கு வந்து மனநல பிரச்சனை இல்ல மெண்டல் டிஸார்டர் கிடையாது எனக்கு வந்து மனநல சிக்கல் இல்ல எனக்கு ஏதோ ஒரு பல்வேறு பிரச்சனைகள்னால அது எனக்கு கையால தெரியாம நான் தற்கொலை பண்ணி நெருக்கடி நோக்கி தற்கொலை பண்ணி போறேனே ஒழிய நான் வந்து அதை வந்து இல்லன்னு சொல்லிட்டு நான் பண்ண வேண்டிய ஆனா வந்து இப்ப வந்து சமூகம் வந்து இப்ப எப்படி மாத்தி இருக்குன்னா விவசாயிகள் தற்கொலை முயற்சி பண்ணா விவசாயிகளுக்கு வந்து நீ கேஸ் போடாதீங்க ஏனா வந்து அவங்களுக்கு வந்து தற்கொலை முயற்சி செய்பவர்கள் எல்லோருக்கும் ஏதோ ஒரு மனநல மன நோய் இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்போ தற்கொலைக்கு தூண்டுபவர்களை என்ன பண்றது ஏனா இவர் மனநல தற்கொலை பண்ணிட்டாரு அப்படிங்கற விஷயத்தை பத்தி அது பேசல அபட்மெண்ட் ஆஃப் சூசைட் பத்தி மிட்லர் கேர் பில்ல பேசல இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த மனநல மருத்துவ சட்டத்துல இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயத்தை ஒட்டி சொல்லிட்டு நான் தீர்வுகள் நோக்கி முடிச்சிடுறேன் பல்வேறு கட்டுரைகள் இந்த மனநல புதிய மனநல சட்டத்துல வந்துட்டு எல்லோரும் பாராட்டி எல்லாம் வந்து செஞ்சிருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா மனநோயாளி வந்து முன்னாடி வந்து ஒரு மெண்டல் அசைலம்னு சொல்லக்கூடிய மனநல காப்பகத்துல பூட்டி வைக்கப்பட்டார்கள் இப்போ எல்லாரும் அவங்க வெளியில வந்தறலாம் வெளியில வந்துட்டு தன்னுடைய தேவைகளையும் தன்னுக்கு என்ன தேவை தனக்கு என்ன சிகிச்சை முறை வேணும் அவங்களே தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு அதுல ஒரு சிறப்பான அம்சம் இந்த மனநல சட்டத்துல அப்ப எல்லாரும் வந்து சமூகத்துல திறந்து விட்டுறலாம் சமூகத்திலே சராசரி மனிதர்கள் போல வாழ்ந்து அவங்களே தீர்மானிக்க முடியும் அப்படின்ற விஷயமே ஒரு தாராளமயமாக்கல் கொள்கையில நியோ லிபரலிசத்துல ஒரு இன்டிவிஜுவலே எல்லாத்தையும் டிசைட் பண்ண முடியும் நீயே உன்னை எல்லாத்தையும் தீர்மானிக்க முடியும் நீயே உனக்கான தேவைகளை எது தேவையோ தீர்மானிச்சிட முடியும் அப்படின்ற 70கள் 80கள்ல அமெரிக்கால என்ன நடந்ததோ அதே விஷயத்தை இந்தியால நீ கொண்டு வராங்க ஆனால் இன்னைக்கு வெளியில இருக்கக்கூடிய தனியார் மயமாக்கல்னால பிரைவேட் ரீஹாப் சென்டர்ஸ்ல தான் இந்த மாதிரி மனநோயாளிகள் கொண்டு போய் வைக்க போறாங்க கடந்த 15 வருஷமா பல்வேறு பிரைவேட் நீங்க இப்ப நீங்க இந்த இந்த பகுதியில் நோக்கி நீங்க இந்த ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா 3-4 ஹோம் இருக்கும் முடிச்சூர் பக்கம் போனீங்கன்னா சோமங்கலம் பக்கம் போனீங்கன்னா 10 ஹோம் இருக்குது இந்த மனநோயாளிகளை சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போறோம்னு சொல்லிட்டு மெண்டல் ஹாஸ்பிட்டல பத்தி பக்கம் பக்கமா திட்டி எழுதிட்டு அங்க இருந்து விடுவிச்சு இந்த மாதிரி தனியார் மயமாக இருக்கக்கூடிய பல்வேறு பிரைவேட் ரீஹாப் ஹோம்ஸ்ல கொண்டு போய் அவங்களை சேர்த்துட்டு அந்த பிரைவேட் ஹோம்ஸ் நடத்தக்கூடிய நிர்வாகிகள் தான் இனி இந்த மனநோயாளிகளுடைய உரிமைகள் பத்தியும் அவங்க என்ன மருந்துகள் சாப்பிட போறாங்கன்றது பத்தியும் தீர்மானிக்கக்கூடிய நிலை தான் இந்த மெண்டல் ஹெல்த் கேர் பில்ல இருக்கு அடிப்படையில் சாராம்சம் அதுதான் அதுல வந்து நாம வந்து இதில் இருக்கக்கூடிய அரசியல் பொருளாதார மாற்றத்தை நோக்கி நாம் போகாம எப்படி வந்து இப்போ இருக்கக்கூடிய மனநோயாளிகள் வந்து சுதந்திரமாக வந்து வெளியே வந்து அவங்களுக்கான தேவைகளை ஒட்டியோ அவங்களுக்கான சிக்கல்கள் ஒட்டியோ அவங்க கேள்விகள் எழுப்ப முடியும் அப்படின்றத பற்றி அதில் இல்லை இப்போ நம்ம இங்கே இப்போ இங்கே வைக்கக்கூடிய கேள்விகள் என்னென்னா நாம் வாழ்கின்ற சமூகத்தில் இங்கே பல்வேறு நோய் உடல் ரீதியான நோயும் இருக்குது உளவியல் ரீதியான நோய்களும் இருக்குது அந்த நோய் எல்லோரையும் ஒரே விதமான தாக்குதலை ஏற்படுத்துறது கிடையாது நான் எந்த மாதிரியான சூழலில் வாழ்கிறேன் எந்த பின்புலத்தில் இருக்கிறேன் வாழ்க்கையில் எந்த தளத்தில் இருக்கிறேன் நான் பெரிய பணக்காரர்களாக இருக்கலாம் தினக்கூலியாக இருக்கலாம் குடி ஒரே விதமான பிரச்சனையை ஏற்படுத்துறது கிடையாது அதிகமாக அளவு கடந்த சிக்கலில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு நோய் வெவ்வேறு விதமான பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்போது எல்லோருக்கும் ஒரே விதமான பாதிப்புகளை ஒரு நோயோ ஒரு சிக்கலோ ஏற்படுத்துறது கிடையாது அவர்கள் பின்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு புறக்காரணிகள் இந்த சிக்கல்களை தீர்மானிக்குது இப்போ இருக்கக்கூடிய இந்த தாராளமயமாக்கல் வந்து உடல் ரீதியான உளவியல் ரீதியான பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுத்துதான்னு கேட்டால் ஏற்படுத்துது ஆனால் தாராளமயமாக்கல் வைக்கக்கூடிய முக்கியமான கோட்பாடு என்னென்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் நீ தான் காரணம் எல்லா பிரச்சனைகள்லேருந்து நீ வெளியே வர்றதுக்கு நீயே முட்டி மோதி வெளியே வந்துட முடியும் உன்னால் முட்டி மோதி வெளியே வர முடியலன்னா நீ அதுக்கு லாயக்கு இல்லாதவன் ஆகிடுற அப்போ உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போகக்கூடியது தான் சரியான விஷயம் ஆகிடும் அப்படின்றது தான் இதை முன்னிறுத்துது அப்போது இந்த உளவியல் ரீதியாக பார்க்கும்பொழுது சைக்கியாட்ரியுமே எல்லா விஷயத்தையும் இந்த நியோலிபரலிசமும் குளோபலைசேஷனுக்கு அப்புறம் இப்போ இங்கே இருக்கக்கூடிய அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சயின்டிஃபிக் ஃப்ரேம் ஒர்க்கை தான் கொண்டு வருது எல்லா பிரச்சனைக்கும் உன்னுடைய ரசாயன மாற்றம் தான் காரணம் அது வந்து தான் அதில் பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா உனக்கு நோய் வந்துடும் அதுக்கான தீர்வு மருந்துகள் மாத்திரைகள் மட்டும்தான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எந்த விதமான அரசியல் பொருளாதார பிரச்சனையும் காரணம் கிடையாது அப்படின்றது தான் மனநல மருத்துவத்துறை நிற்கிது
இப்போ நமக்கு மக்களுக்கான மருத்துவம் அப்படினு பேசும் பொழுது இப்ப இருக்கக்கூடிய பல்வேறு விஷய விதமான நெருக்கடிகள் எப்படி வந்து நோயை உண்டாக்குது இப்ப நோயை நோயின்ற விஷயத்தை எது தீர்மானிக்குது நான் சாப்பிடக்கூடிய மருந்துன்ற விஷயத்தை யார் தீர்மானிக்கறாங்க நான் வந்து எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை யார் தீர்க்கணும் ஆனா யார் தீத்துக்கணும்னு சொல்றாங்க இப்ப வந்து அரசாங்கம் வந்து தனக்கு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மக்களுக்கான அரசாங்கமாக இருக்கும் பொழுது அந்த அரசாங்கம் மக்களுக்கான தேவைகளுக்கு ஏற்ப அதற்கான அவங்களுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான அரசாங்கமாக இருக்கும் பட்சத்தில் என்ன பிரச்சனை இருக்கு அது தகுந்த மாதிரி எப்படி தீர்க்கணும் அப்படிங்கற வழிவகைகள் மருந்துகளை மட்டுமே நோக்கிய வழிவகைகளா இல்லாம சமூக சூழல்ல எப்படி வந்து மேம்படுத்தினா பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கற வழிவகைகளை வைக்கும் ஆனால் சந்தை பொருளாதாரமே இல்ல சந்தைகளே எல்லாத்தையும் தீர்மானிக்குது அப்படிங்கற விஷயம் வரும்போது உன்னுடைய பிரச்சனை நீயே கையாண்டுக்கோ அரசாங்கம் எதையும் பண்ண போறது கிடையாது உன் பிரச்சனையை நோக்கி நீயே தீர்வு தேடிக்கோ ஆரோக்கியம் வந்து ஒரு 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 கூட்டு குழுவா இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய ஒரு சமூகத்துல அந்த சமூகம் வந்து தனி மனித பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கும் வந்து அவன் தூக்கி நிமித்தக்கூடிய ஒரு சமூகமா இருக்கும்போது பிரச்சனைகள் குறையும் ஆனால் தாராளமயமாக்கல் சமூகத்தை சின்னாபின்னமாக்கி மனிதர்களை தீவுகளாக மாற்றிவிட்ட பிறகு ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுடைய பிரச்சனை அவனுடைய சிக்கல்கள் அவனுடைய வேலையின்மை அவனுடைய தனி மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்களை அவனே தீர்த்துக்கிடணும் இல்லைன்னா அவன் தற்கொலைக்கு முயன்றான்னா அவன் லாயக்கு இல்லை வேறு பிரச்சனையை பாரு அவன் வந்து ப்ரொடக்டிவாக இல்லை பொருளாதார ரீதியாக வந்து அவன் வந்து எந்த விதமான உழைப்பிலையும் அவன் ஈடுபடலை அப்படின் பொழுது அவனுக்கு ஏற்கனவே வந்துட்டு இருக்கக்கூடிய உளவியல் ரீதியான பிரச்சனை இருந்ததுன்னா அவனுக்கு அவன் ஒரு லேபிளை கொடுத்துட்டு ஒதுக்கி விட்டுருந்தேன் அந்த ஓட்டத்துக்கு தேவையான ஆட்கள் தான் நமக்கு தேவை அப்படின்ற முடிவோடு போகக்கூடிய இந்த தாராளமயமாக்கல் உலகமயமாக்கல்ன்ற கொள்கைகளை நாம் எப்படி எதிர்க்க போகிறோம் ரசாயன மாற்றங்கள் அப்படின்ற விஷயத்தை எப்படி நம்ம பார்க்கறது அப்படின்றது சுருக்கமாக வந்து நம்ம சொல்லணும்னா நம்ம டெகார்த்தேனுடைய ஒரு மாதிரி ஒரு மாடல் டெகார்த் ரெனே டெகார்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவர் வந்து உடல் எப்படி இயங்குதுன்றதுக்கு வந்துட்டு அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு மிஷினை வந்து உருவாக்குறாரு ஆட்டோமேட்டான்னு சொல்லக்கூடிய ஒரு 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 உதாரணத்துக்கு ஒரு வண்டின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டூ வீலர் மாதிரி ஒரு இருக்கக்கூடியது தான் உடலுடைய செயல்பாடு அப்போ நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு பார்ட்டையும் தனித்தனியாக பிரித்து ஒன்றா சேர்த்தா வண்டி இயங்கும் அதே மாதிரி தான் உடல் இயங்குது அப்படின்றது தான் டெகார்த்தேனுடைய கோட்பாடு அந்த டெகார்த்தேனுடைய கோட்பாடு தான் இப்போ இருக்கக்கூடிய அறிவியலில் இருக்கக்கூடிய ரொம்ப சுருக்கி பார்க்கக்கூடிய குறுக்கி பார்க்கக்கூடிய ஒரு கோட்பாடு தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் மாடல்னு சொல்லக்கூடிய விஷயம் அதாவது ரசாயனங்கள்லாம் மூளை நரம்புகளில் ரெண்டு நரம்பு வந்துட்டு பேசிக்கக்கூடிய கம்யூனிகேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரசாயனங்கள் அந்த ரசாயனங்களை இன்னும் வந்துட்டு இன்னும் மாலிகுலர் லெவலில் அடிப்படை அளவில் எந்தெந்த அளவில் மாற்றங்கள் ஏற்படுதுன்ற அளவில் ஆராய்ச்சிகள் இன்னும் போயிட்டு இருக்கு இந்த மாற்றங்கள் ஏற்படக்கூடிய இந்த கம்யூனிகேட் பண்ணக்கூடிய பேசிக்கொள்ளக்கூடிய நரம்புகளில் இருக்கக்கூடிய ரசாயனங்கள் தான் இந்த நோய்களை உற்பத்தி செய்யுது அப்படின்னு ரொம்ப சுருக்கி பார்க்கக்கூடிய ஒரு கோட்பாடு தான் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தேரின்னு சொல்லக்கூடிய கோட்பாடே உடைய இந்த ரசாயனங்கள் எல்லாமே நோய்களுக்கான காரணிகள்னு நேரடியாக சொல்கிறது சரியான வாதமாக இருக்க முடியாது 1950களுக்கு பிறகு தான் வந்துட்டு மருந்து கம்பெனிகளினுடைய அதிகரிப்பு 50களுக்கு பிறகு தான் அதிகமாகுது எதேச்சையாக தான் இந்த வந்து மனநோய்க்கு வந்து மருந்துகள் கண்டுபிடிக்கிறாங்க உதாரணத்துக்கு டிபிக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நோய் வந்து கொடுத்த ஒரு நோயாளி வந்து ரொம்ப உற்சாகமானார் அப்படின்ற காரணத்தை ஒட்டி அவருக்கு மன அழுத்தம் குறைஞ்சிருக்குன்றது டிபியினுடைய மாத்திரையை வந்து திரும்ப ஆய்வு செஞ்சதுக்கப்புறம் அந்த மாத்திரையை வந்து அந்த மாத்திரையில் சில மாற்றங்கள் ஏற்படுத்தி மன அழுத்தத்துக்கு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க அதே மாதிரி வேறொரு நோயாளிக்கு வந்துட்டு வேறொரு மருந்து எடுக்கும்பொழுது அவருக்கு மனக்குழப்பம் அதிகமாகிடும் மனச்சிதைவுன்னு சொல்லக்கூடிய ஸ்கிசோஃப்ரினியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு நோய் சிம்டம்ஸ் அதிகமாக வர்றதுனால அந்த மாத்திரை எப்படி வேலை செய்யுதுன்னு கண்டுபிடிச்சி அது எந்த மாதிரியான வேலைகள் செய்யுதுன்னு ஒட்டி மனநோய்க்கான காரணம் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றாங்க இந்த 50களுக்கு பிறகு தான் மாத்திரை கம்பெனிகள் மருந்து கம்பெனிகளின் உற்பத்தி அதிகமாக ஆக 70களுக்கு பிறகு எல்லா விதமான மருந்து கம்பெனிகளுமே இந்த ரசாயன மாற்றம் தான் நோய்களுக்கான காரணம்
இதுக்கு மருந்துகள் தான் தீர்வு அப்படின்னு ரொம்ப சிம்பிளிஸ்டிக்கான ரொம்ப குறுகிய ஒரு ஒரு பார்வையை வந்து முன்வைக்குது. நீங்கள் வந்து பரிணாம வளர்ச்சியில் பார்க்கும்பொழுது மூளையினுடைய வளர்ச்சியும் மனம்னு சொல்லக்கூடிய அந்த மைண்டுன்னு சொல்லக்கூடிய வளர்ச்சியும் அதில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸான விஷயங்களை வந்து இந்த 50 வருஷமாக வரும் மாத்திரைகளை ஒட்டியே நம்ம ஆராய்ச்சிகள் முன்னோக்கி போயிட்டுருக்குதே ஒழிய நம்மளால் சரி வர வந்துட்டு என்ன நடக்குதுன்னு இந்த மாதிரியை வச்சு புரிஞ்சிக்க முடியல. 50களில் உபயோகப்படுத்தக்கூடிய 60களில் உபயோகப்படுத்தக்கூடிய மாத்திரைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட டோப்பமின்னு சொல்லக்கூடிய ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் நோக்கி தான் இருந்ததே ஒழிய இப்போ இருக்கக்கூடிய மனச்சிதைவு நோய் டோப்பமின் நோக்கியே இல்லை. இப்போ வந்து வெவ்வேறு விதமான புதிய மாத்திரைகள் டோப்பமின் இல்லாமல் வேறு சில செரட்டோனின் நியூரோ டிரான்ஸ்மிட்டரை நோக்கி மருந்துகள் உற்பத்தி செய்யப்படுது. இதில் என்னென்னா வெறுமனே மாத்திரைகள் இவர்களுக்கான தீர்வுகளை கொடுத்துருதான் அப்படின்னு பார்த்தா இல்லை. ஒரு 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 நோயாளி உள்ளே வர்றாரு, அவருக்கு மாத்திரைகள் எழுதுகிறோம், அவருக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பாதுகாப்பு அம்சங்கள்னு சொல்லக்கூடிய நல்ல வேலை, ஒரு சமூக சூழல், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழல், இதெல்லாம் சேர்ந்து தான் அவரை வந்து நோயிலிருந்து வெளியே கொண்டு வருது. இப்போ உதாரணத்துக்கு 100 பேருக்கு டிபி நோய் இருக்குன்னா 100 பேருக்கும் வைத்தியம் பண்ணுறோம், 100 பேருமே வந்து டிபியிலேருந்து சுலபமாக வெளியே வந்துடுற கிடையாது. ஒரு ஏழை கூலி தொழிலாளி டிபினால் சாவறாரு, ஒரு பணக்காரர் வந்து டிபி வந்தாலும் எந்த பிரச்சனையும் வந்தாலும் வெளியில் வந்துட முடியுதுன்றது தான் இங்கே இருக்கக்கூடிய கார்டுவல் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வாதம். அப்போது ஒருவருக்கு நோயிலேருந்து வெளியே வர்றது ஹெல்த்லேருந்து அவுட்கம் ஃப்ரம் எனி இல்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவுட்கம் வந்து வெறும் மாத்திரைகள் மட்டுமே தீர்மானிக்கிறது கிடையாது, பல்வேறு விதமான காரணிகள் தான் வந்து நோயிலேருந்து வெளியே வர்றது தீர்மானிக்கணும். இப்போ இவங்க மருந்துகளை முன்னிறுத்துறதுல வந்துட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இப்போ இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு மருந்தை வைத்தே சமூகத்தையே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு போக்கு வந்து 20 வருஷமாக இருக்குது அப்படின்ற விமர்சனப்பூர்வமாக மனநல மருத்துவத்துறையை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. உதாரணத்துக்கு வேலை இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க, வேலை இல்லை, வேலையின்மையை கூட ஒரு உளவியல் சிக்கலாக மாற்றி அதுக்கு வைத்தியம் பண்ணணும்னு சொல்லிட்டு லண்டனில் சொல்கிறாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் இட்செல்ஃப் இஸ் அ டிசார்டர் அப்படின்னு கொண்டு வர்றாங்க. அப்போது உங்களுக்கு மன அழுத்தம் இருந்ததுன்னா மன அழுத்தத்திற்கு கூடிய பல்வேறு காரணிகள்லாம் விட்டுட்டு வெறும்னே மருந்துகளை மட்டுமே வச்சு கட்டுப்படுத்துறது அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து பல்வேறு விதமான ஃபிசிக்கல் வயலன்ஸ், இப்போ இருக்கக்கூடிய கல்லூரிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் ஒட்டி மாணவர்களுடைய மோதல், அதுக்கான பல்வேறு சமூக காரணிகளோ பொருளாதார காரணிகளோ பார்க்காம இந்த மாதிரி இருக்கவர்களுக்கு உளவியல் சிக்கல்கள் இருக்கும், அல்லது வந்து இவங்களுக்கு இருக்கக்கூடிய சுபாவத்தில் இருக்கக்கூடிய கோளாறுகள் இருக்கும், பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கும், அதுக்கு மாத்திரைகள் தான் தீர்வு அப்படின்னு வந்துட்டு முன்வைக்கும் பொழுது இங்கே பின்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு காரணிகள்லாம் விட்டுட்டு மருந்துகளை வைத்தே ஒரு சமூகத்தை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றது ஒரு வாதமாகும். இந்த ரசாயனங்கள் வந்து நீங்கள் வந்து அடிப்படையில் இருக்கக்கூடிய இப்போ நீங்கள் வந்து 50-60 ரசாயனங்கள் தான் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மேலும் இருக்கக்கூடிய பல்வேறு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வெறுமனே அதை மட்டுமே வச்சு நம்ம வந்து இந்த ரிசர்ச் அதை நோக்கியே போயிட்டு அதை வெறும் மாலிகுலர் லெவலில் இருக்கக்கூடிய மருந்துகளை நோக்கியே போகிறதுனால இன்னும் இந்த மனநோயை பற்றியோ மனம் அப்படின்ற விஷயத்தை பற்றியோ இருக்கக்கூடிய ஆராய்ச்சிகள் இன்னும் பின்தங்கியே இருக்குது. ரெண்டாவது வந்து ஊடகங்கள், ஃபேஸ்புக், சீரியல், இதனால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் வந்து இருக்கா, பிரச்சனைகள் இருக்கான்னு கேட்டால் கட்டாயமாக இருக்குது. இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக வந்து இதில் ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்நெட் அடிக்ஷன் அப்படின்ற விஷயத்தை அமெரிக்க மனநல சங்கம் அப்படின்றது ஒரு டிசார்டராகவே கொண்டு வந்து அதுக்கு வைத்தியம் பண்ணுன்றாங்க. ஸோ அப்போது எல்லாத்தையுமே ஒரு டிசார்டராக உருவாக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமும் அதில் உள்ளடங்கி இருக்குது. தொடர்ச்சியாக ஃபேஸ்புக் பார்க்குறதோ இல்லை தொடர்ச்சியாக வந்து ஊடகத்துக்குள்ளேயே முழுகி போகிறதுனாலேயோ திரும்பவும் வந்து இந்த ஃபேஸ்புக்கு இல்லை இந்த விஷயங்கள் வந்து திரும்ப மனிதர்களை வந்து ஒரு தனக்கு இருக்கக்கூடிய தனக்கு வெளிப்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களையும் தான் வந்து இன்னொருத்தர்கிட்ட நேரடியாக பேச முடியாமல் இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட பேச முடியாமல் பதட்டமாக இருக்குன்னும் பொழுது எனக்கு வந்து ஃபேஸ்புக் மாதிரி இருக்கக்கூடிய அல்லது ட்விட்டர் மாதிரி இருக்கக்கூடிய சமூக இந்த வலைதளங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு வடிகாலம் அமைஞ்சு போகுது. நான் திரும்ப வந்து சமூக தொடர்புலேருந்து வெளியில் வந்துட்டு ஒரு வர்ச்சுவல் வேர்ல்டில் வந்துட்டு மனிதர்களோட தொடர்பு இல்லாமல் யாரோ அது மனுஷனாக இல்லையானே தெரியாமல் இருக்கக்கூடிய ஒருத்தரோட வந்து நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு போக்கு இருக்குது. எல்லா விஷயமான பிரச்சனைகளுக்கும் வந்துட்டு ஃபேஸ்புக்கேலேயே நம்ம தீர்வு கண்டுபிடிச்சிட முடியும், ஃபேஸ்புக்கே எல்லாத்தையும் மாற்றிடும்ன்ற விஷயமும் அல்லது வந்து ஃபேஸ்புக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால பல்வேறு மாற்றங்கள் எனக்கும் வந்துடும் அப்படின்ற விஷயமோ அல்லது இப்போ நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஃபேஸ்புக்கிலே தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய காரணத்தினாலேயோ இல்லை இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய பிரச்சனையினாலேயோ உறவு ரீதியான சிக்கல்கள் அதிகமாகும்.
பத்து வருஷத்துக்கு முன்னாடி மொபைல் ஃபோன் எல்லாருக்கிட்டையும் இல்லை. இப்போ வந்து எல்லார் வீட்லேயும் மூணு நாலு மொபைல் ஃபோன் ஆண்ட்ராய்டு பிளாட்ஃபார்மோடு வருது, எல்லார் கையிலையும் ஃபேஸ்புக் இருக்குது. அஞ்சு வயசு பையன்லேருந்து ஆரம்பித்து எல்லோரும் ஃபேஸ்புக் பார்க்குறாங்க. அதில் வந்து யார்கிட்டையோ பேசுகிறாங்க, தொடர்பு ஏற்படுது. அந்த யார் அப்படின்றது என்னன்னு தெரியாமல் அவங்களோட தொடர்பு ஏற்படுறதுனால பல்வேறு பிரச்சனைகளுக்காக வந்து மனநல மருத்துவரை அப்பா அம்மாக்கள் தன்னுடைய பெண்களையோ இல்லை பசங்களையோ கூட்டிகிட்டு வர்றாங்க. இதனால் ஏற்படக்கூடிய உறவு ரீதியான சிக்கல்ன்றது ஒரு முக்கியமான சிக்கலாக இருக்குது. ரெண்டாவது, ஊடகங்களில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லா விதமான வெப்சைட்ஸும் வந்துட்டு ஒரு அஞ்சு வயசு பையன் பார்க்க முடிய அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே எல்லாம் வந்துருக்கு. இப்போ அறிவுத்திறன் அதிகமாகிடுச்சு, பசங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிடுறாங்க, எல்லாம் இது பண்ணிடுறாங்கன்ற விஷயங்கள் ஒரு புரிதலே இல்லாமல் வந்துட்டு அவனுக்கு இருக்கக்கூடிய உடல் ரீதியான அல்லது வந்து உளவியல் ரீதியான வளர்ச்சி வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இருக்குன்ற நம்ம புரிஞ்சுக்கிடாமல் பல்வேறு விஷயங்கள் அவன் பார்க்கும்பொழுது பல்வேறு விதமான சிக்கல்களை நோக்கி அவங்களுக்கு வருது. இது ஆய்வுக்கு உட்படுத்தாமலே இருக்கிறோம் நம்ம வந்து இந்த மாதிரியான மூழ்கிடுறான். ஃபேஸ்புக்குனாலையும் அந்த ஊடகத்தினாலையும் இன்டர்நெட்னாலையும் வரக்கூடிய பல்வேறு மாணவர்கள் எந்த மாதிரியான சிக்கல்கள் வருதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஆய்வுபூர்வமாக வந்து இங்கே வந்து நம்ம ஆய்வுகள் இல்லை. அடுத்தது வந்து ஐடி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள் வந்து பல்வேறு ஆய்வு கட்டுரைகள் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பெங்களூர், டெல்லி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய உடல் ரீதியான பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் உளவியல் ரீதியான சிக்கல்கள் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குன்றதும் இன்னொரு முக்கியமான அம்சம். அதே சமயம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஐடி துறையில் புதுசாக சேர ப்ளஸ் டூவில் வந்து 1200 1180 மதிப்பெண் எடுத்து அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய மருத்துவ பெரிய இன்ஜினியரிங் காலேஜில் படித்து முடிச்சுட்டு அங்கேயும் கோல்டு மெடல் வாங்கிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி இன்டர்வியூவில் வேலை கிடைக்கல, முதல் இன்டர்வியூவில் வேலை கிடைக்கல. முதல் இன்டர்வியூவில் வேலை கிடைக்கல அப்படின்ற விஷயத்தை நோக்கி ஒரு விரக்தியாகி உடனே வந்துட்டு கவலைக்கு போகிறதோ இல்லை வந்து தற்கொலை முயற்சி பண்ணுறதோ இருக்குது, அதிகமாக இருக்குது. அப்போது நான் எப்போவுமே ஜெயிச்சிட முடியும், நான் தனியாகவே ஜெயிச்சிட முடியும், நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஜெயிப்பதற்கு நான் மட்டுமே காரணம் அப்படின்னு புறச்சூழலை பற்றியோ மற்ற பல்வேறு காரணங்களை பற்றியோ சிந்திக்காமல் இந்த ஓட்டப்பந்தயத்தில் நான் சுலபமாக ஓடிட முடியும்னு தயார் பண்ணி அனுப்பக்கூடிய இந்த சமூகம் வேலை கிடைக்கல அப்படின்ற விஷயம் வரும்பொழுது நான் தோற்று போயிட்டேன், நான் மட்டுமே அதுக்கு காரணம், என்னால் ஜெயிக்க முடியல அப்படின்ற விஷயம் வரும்பொழுது தற்கொலையை நோக்கி போகக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த சமூகம் எந்த மாதிரியான இளைஞர்களையும் எந்த மாதிரியான மனிதர்களையும் உருவாக்குதுன்னு பார்த்தோம்னா திரும்ப பிரச்சனைகளை கையாள தெரியாதவர்களாகத்தான் உருவாக்குதே ஒழிய பிரச்சனைகளை எப்படி பார்க்கணும் அப்படின்ற ஒரு எந்த மாதிரி கோணத்தில் பிரச்சனையை நம்ம ஆய்வு செய்யணுன்ற விஷயங்களை கற்றுக் கொடுக்காத ஒரு சமூகமாக தான் இப்போ இருக்குது. இதுக்கு நம்ம எல்லாமே ஒரு பொறுப்பெடுத்துக்கிட வேண்டியது இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய கல்வி முறையும் பள்ளிகளும் கல்லூரிகளும் பின்புலத்தில் இருக்கக்கூடிய இந்த தாராளமயமாக்கல் வந்து இந்த இண்டிவிஜுவலைஸ்டாக எல்லாத்தையும் பார்க்கணுன்ற விஷயங்களும் உள்ளடங்கிய ஒரு விஷயமா இருக்குது. மாத்திரைகள் மட்டுமே எல்லா பிரச்சனையும் தீர்த்த முடியுமா? நோயாளிகள் கொடுக்கக்கூடிய மாத்திரையினால் வந்து கட்டுப்பாடு வருது, மாத்திரைகள்னாலே செத்து போயிடுறாங்கன்ற கட்டாயமாக வந்து நாம் எடுத்துக்கூடிய மாத்திரை அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வந்து சைடு எஃபெக்ட் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. எல்லா மருந்துகளுக்கும் சைடு எஃபெக்ட் இருக்குது. நாம் உட்கொள்ளக்கூடிய தண்ணீருக்கும் சைடு எஃபெக்ட் இருக்குது, குடிநீருக்கும் சைடு எஃபெக்ட் இருக்குது. அப்போது மருந்துகள்னு இருக்கும் பொழுது சைடு எஃபெக்ட் வரும். மருந்துகளுக்காக நம்ம ஆய்வுகள் மூலம் சில மருந்துகளில் கட்டுப்பாடுகள் நோயினுடைய கட்டுப்பாடு வருதான்னு கேட்டால் வருது. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு ஆய்வுகள் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் இந்த வேக்சினை ஒட்டி எம்ஆர் வேக்சின் ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு விவாதம், பெரிய விவாதம் வந்து நடந்துக்கிட்டு இருந்தது. கடைசியாக வந்து தமிழக சுகாதாரத்துறை என்ன சொல்லிடுச்சுன்னா கட்டாயமாக நாங்கள் எல்லாருக்கும் வேக்சின் போடுவோம், யாருக்கிட்டையும் ஒப்புதல் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அரசு ஒரு கொள்கை முடிவு எடுக்குது. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ரெண்டு மாநிலங்கள், மூணு மாநிலங்களில் வந்துட்டு ஒரு புது வகையான ஒரு வேக்சினை வந்து கொண்டு வந்து போட்டால் ஒரு நோயை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றது ஒரு முடிவு எடுக்குது. இது உலக சுகாதார மையம் எடுத்த முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அறிவியலாளர்களும் மருத்துவர்களும் இதை பற்றி விவாதிக்காமல் இதை பற்றி பேசினாலே, உதாரணத்துக்கு இதை பற்றி விவாதங்கள் கொண்டு வந்தாலே முக்கியமான விஷயம் என்னென்னா ஊடகத்தில் வந்து நீங்கள்லாம் வந்து தேச விரோதிகள், சமூக விரோதிகள் அடுத்தது தேச விரோதிகள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கே மோசமான விஷயமா இருக்குது, ஆன்டி நேஷனல்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு அறிவியல் பூர்வமாக இது இந்த இந்த கொள்கை முடிவு யார் எடுக்கிறார்? வேக்சின் கம்பெனிக்காரன் தான் வந்துட்டு
அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கம்யூனிகபிள் டிசீஸ் சென்டரில் உட்காந்துக்கிட்டு ஒரு வேக்சினை வந்து எந்த விதமான வியாதி வந்து உற்பத்தி செஞ்சு அனுப்பணுன்ற முடிவுகளை எடுப்பவர்கள் வேக்சின் கம்பெனி முதலாளிகளாக இருக்கிறாங்க. கொள்கை முடிவுகள் எடுப்பவர்கள் எல்லோரும் வேக்சின் கம்பெனிக்குள்ளே இருந்துக்கிட்டு வேக்சினை மட்டுமே வச்சு நோயை கட்டுப்படுத்த முடியும். அப்போ இதுதான் சுலபமான வழி. உதாரணத்திற்கு தண்ணியோ நல்ல உணவு சுகாதாரமான தண்ணி எல்லா விதமான சூழலியில் வந்து வந்து மாற்றுவதற்கான செலவுகளை விட வேக்சினுடைய செலவு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றது எக்கனாமிக்கலாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. எக்கனாமிக்ஸ்லேயும் வேக்சின் வந்து இதை வந்து நான் கொடுப்பதை விட வேக்சினை கொடுத்துட முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஆனால் இந்த வேக்சினுக்கு ஏற்படக்கூடிய செலவு எவ்வளவு, வேக்சின் போடுறதுனால இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சிக்கல்கள் வந்து இன்றைக்கி டாக்குமெண்ட் பண்ணாமலே இருக்குது. பல்வேறு மருத்துவமனைகளில் வேக்சின் போட்டதுனால ஏற்படக்கூடிய சிக்கல்கள் இருக்குது. இப்போது மாத்திரைகள் வேலை செய்தா இல்லையா, மருந்து கம்பெனிகள் மாத்திரைகளை புஷ் பண்ணுறாங்க, மாத்திரைகளுடைய செலவு ஒரு பக்கம் இருக்குது. மருந்துகள்னால மட்டுமே எல்லா தீர்வையும் வந்து கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னு கேட்டால் கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி துறையும் இருக்குது, இன்றைக்கி அரசும் அதே மாதிரி தான் இருக்குது. நாளைக்கு வந்து நீங்கள் வேக்சின் போட முடியாதுன்னெலாம் சொல்ல முடியாது. புஷ்ஷு அரசாங்கம் வந்துட்டு இருந்தப்போ கட்டாயமாக உங்களுக்கு வந்து ஆர்மியினுடைய துப்பாக்கி முறையில் உங்களுக்கு வேக்சின் போட முடியுன்ற மாதிரியெல்லாம் கொள்கை முடிவுகளை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அமெரிக்காவில். அதே மாதிரியான கொள்கை முடிவு தான் இப்போ இருக்கக்கூடிய கட்டாயமாக நீ வேக்சின் போட்டுக்கிட முடியாதுலாம் இனிமேல் சொல்ல முடியாதுன்றது தான் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் 2017 டிராஃப்ட் வந்து இப்போ இதில் இருக்குது. அப்போ எல்லாம் ஒரு ஒரு அரசு துறையில் இருக்கக்கூடிய பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு டெப்டி டைரக்டரோ இல்லை இவங்களோ அல்லது ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அதிகாரியோ ஒரு பலமான ஒரு பொசிஷனில் வந்து அவர் எந்த விதமான முடிவும் எடுக்கலாம். வேக்சின்ஸை மட்டுமே பேசக்கூடிய அளவு தான் அந்த பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் இருக்குதே ஒழிய சுகாதாரமான ஒரு தண்ணீரை கட்டாயமாக கொடுக்கணும் ஒரு அரசாங்கம்ன்ற பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் 1935 இருக்குது. ஆனால் அதை பற்றி யாரும் அக்கறைப்படலை. இப்போ இதில் வந்து மருந்துகள் ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களில் மருத்துவர்கள் மருந்து கம்பெனிகளுடைய லாபியை பற்றியோ மருந்து கம்பெனிகள் எப்படி வந்து மாத்திரைகளை புஷ் பண்ணுறாங்கன்றத பற்றியோ எல்லா விதமாக மாத்திரைகளே தீர்வு அப்படின்றத நோக்கி போகும்பொழுது அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை சுலபமாக எப்படி அரசியலற்றதாக மாற்ற முடியுன்ற வேலையும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத பற்றி அதை விமர்சனப்பூர்வமாக பார்க்கணும் அப்படின்றத பற்றியோ யாருமே பேச போகிறது கிடையாது. இது பேசுகிறதும் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள். அப்படிங்க ஜக்கி வாசுதேவ் பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு கம்யூன் மாதிரி பல்வேறு மணல மருத்துவர்கள் வந்து ஜக்கி வாசுதேவ் வெள்ளிங்கிரி மலைக்கு போய் உட்காந்துருக்காங்க. மணல மருத்துவர்கள் அந்த பௌர்ணமி இந்த இப்போ ரீசெண்டாக நடந்தக்கூடிய இந்த இதுக்கு வந்து பல்வேறு மணல மருத்துவர்கள் போகிறாங்க. இது வந்து வெளியில் ஆமாம் டாக் மணல மருத்துவர்கள் டாக்டர்கள் விட்ருவோம் மணல மருத்துவர் சைக்கியாட்ரிஸ்ட்டு இல்லை. கம்யூன்ற வார்த்தையை வந்து எதுக்கு உபயோகப்படுத்தணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இங்கே வந்து உண்மையிலே வந்து உள்ளே என்ன நடக்குது அப்படின்றது வெளியில் தெரியுதான்னு கேட்டால் தெரியல. இப்போ எந்த மாதிரியான கார்கள் உள்ளே போகுது, அந்த கம்யூனில் வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது இவங்க சொல்லக்கூடிய ஐடி துறையில் நீங்கள் எப்படி வேலை செய்கிறீங்கன்றதில் ஒரு ரிப்போர்ட் அனுப்பப்படுதான்னு கேட்டால் ரிப்போர்ட் அனுப்பப்படும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 நிறுவனங்கள்லேருந்து உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு உளவியல் நிபுணர் வச்சுருக்கிறாங்க.
வேலையை சரியா செய்யக்கூடியாத அந்த உளவியல் அந்த வேலையை செய்ய சரியா செய்யக்கூட செய்ய முடியாத அல்லது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஏதோ ஹெச்ஆர் ஏதோ ஒரு கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் படி அந்த எம்ப்ளாயியை வந்து அந்த சைக்காலஜிஸ்ட் அசஸ் பண்ணுறாங்க அசஸ் பண்ணிவிட்டு அவங்களை சைக்கியாட்ரிஸ்ட் கிட்டையும் அனுப்புகிறாங்க அப்போ அந்த அவங்க வைக்க ஏதோ ஒரு 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 ஏதோ ஒரு விதமான ஒரு இவர் எப்படி வேலை செய்கிறாரு எந்த மாதிரியான ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகுதா இல்லையா ஏன் வேலை செய்ய முடியலன்றது தினந்தோறும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க நமக்கு தெரியுதா தெரியலையான்ற அடுத்த விஷயம் ஆனால் அது ப்ரொடக்டிவ் இவங்க இவங்க அவங்க சொல்லக்கூடிய ஒரு 15 மணி நேரம் 12 மணி நேரம் வேலையில் இவர் வந்து எந்த அளவுக்கு திறன் மிக்கவராக இருக்கிறாரா இல்லையான்றது அவங்க ஒரு ப்ரோட்டோக்கால் வச்சுருக்கிறாங்க அதை வச்சு அசஸ் பண்ணுறாங்க இன்ஸ்டிடியூஷனலாக வந்துட்டு ஒரு சைக்காலஜிஸ்ட் இருக்கிறாங்க அந்த சைக்காலஜிஸ்டுடைய வேலை வந்து எப்படி இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்துட்டு ஒரு டாக்டருடைய வேலை வந்து இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்ற விதத்தில் வந்து எப்படிலாம் வந்து அவர் இது பண்ணிவிட்டு இன்சூரன்ஸ் கொடுக்காமல் பண்ணுறாரோ அதே மாதிரி இவர் இந்த இவர் வேலை இந்த வேலை பலுவில் இவருக்கு சிக்கல் இருக்குதா இவர் வந்து வேலை மன அழுத்தம் வந்து காரணம் வந்து ரொம்ப அதிகமாக ஒர்க்லோடு இருக்கான்லாம் பார்க்காம இந்த அளவுக்கு ஒர்க்லோடு இருந்தாலும் இவருடைய திறனை எப்படி அதிகப்படுத்து அந்த மாதிரியான ஆட்களை உள்ளே வைக்கக்கூடிய வேலையை தான் அந்த உளவியல் நிபுணர் செய்கிறாரே ஒழிய அந்த உளவியல் நிபுணர் வந்து அந்த அந்த நிறுவனத்தின் சார்பாக இருக்கிறாரே ஒழிய இவர் இந்த தனி மனிதனாக இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயிக்கு சார்பாகவோ பேசுறது கிடையாது அவர் மார்க் பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு வந்து அந்த எம்ப்ளாயியை வந்து வெளியே அனுப்புறதுக்கு சுலபமான ஒரு வழியாக தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் இருக்குது ரெண்டாவது வந்து அந்த பல்வேறு காரணங்களுக்கு சைக்கியாட்ரிஸ்டையும் அங்கேருந்து அனுப்புகிறாங்க அந்த உளவியல் நிபுணர் வந்து ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு சைக்கியாட்ரிஸ்ட்டுக்கு அனுப்பும்பொழுது இந்த சைக்கியாட்ரிஸ்ட் சுலபமாக வந்து இப்போ என்னென்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலை அப்படின்ற ஒரு விஷயத்தையே டிப்ரெஷனாக கொண்டு வர முடியும் அப்படின்றதான் சைக்கியாட்ரி தினந்தோறும் இருக்கக்கூடிய உளவியல் சிக்கல்கள் நான் இப்போ எனக்கு வந்து பல நெருக்கடிகள் இருக்குது நெருக்கடிகள் ஒட்டி எனக்கு பதட்டம் இருக்குது அப்படின்றது நோயான்னு கேட்டால் நோய் கிடையாது ஆனால் அதையே நோயாக லேபிள் பண்ணக்கூடிய வேலையை தான் சைக்கியாட்ரி பண்ணிட்டு ரெண்டு வாரத்துக்கு மேலே உங்களுக்கு ஏதோ ஒரு நெருங்கிய உறவினர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னும் பொழுது எல்லாருக்கும் துக்கம் இருக்கும் அந்த துக்கம் குறைவதற்கு அது பல்வேறு காரணங்கள் இருக்குது பல்வேறு சமூகத்தில் வந்து அந்த துக்கத்தை வந்து குறைப்பதற்கும் பல்வேறு வழிமுறைகள் இருக்குது கலாச்சார ரீதியாக சில சமூகத்தில் 6 மாதங்கள் வரைக்கும் துக்கங்கள் இருக்கலான்றலாம் ஆய்வுகள் சொல்லுது ஆனால் போன வருஷத்துலேருந்து உங்களுக்கு 2 வாரத்துக்கு மேலே நீங்கள் துக்கமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வைத்தியம் பண்ணலாம் அதுவே வியாதின்னு சொல்லிட்டு சைக்கியாட்ரி வந்துட்டு அதையுமே வியாதி ஆக்கிடுச்சு துக்கத்தையே வியாதியாக ஆக்கக்கூடிய நிலையில் சைக்கியாட்ரி இருக்குது அப்போது நீங்கள் வந்து ஒரு நெருக்கடியில் வர்றீங்களா உங்களுக்கு அந்த நெருக்கடி இருக்கா பதட்டம் இருக்கா உடனடியாக உங்களுக்கு அது ஒரு வியாதின்னு லேபிள் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கி வந்து மண்டல மருத்துவத்துறை இருக்குது மாத்திரையும் கொடுக்க வேண்டியது இருக்குது மாத்திரையை கொடுத்து உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டியை அதிகப்படுத்த முடியுமான்ற வேலையைத்தான் இந்த நிறுவனம் சைக்கியாட்ரின்ற நிறுவனம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி அதிகப்படுத்தணும் உங்களுக்கு வந்து சோஷியல் செக்யூரிட்டி உங்களுக்கு தேவையில்லாமல் வந்து உங்களுக்கு காசு நாங்கள் கொடுத்துக்கிட்டு அதுக்கு நான் செலவை குறைக்கணும் அப்போ வந்து உங்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டையும் நம்ம வந்து வேறு விதத்தில் நான் கட்டுப்படுத்த வேண்டியது இருக்குது நீங்கள் ஒழுங்காக வேலை செய்கிறீங்களான்றதை பார்க்க வேண்டியதாக இருக்குது அதுக்கு மாத்திரைகள் மூலம் தீர்வு கொடுத்து உங்களுக்கு வேலை செய்ய முடியுமான்ற லேபிளும் இருக்குது நாளைக்கு உங்களை வேலையை விட்டு சீக்கிரமாக சுலபமாக எடுக்க முடியும் உங்களுக்கு நாளைக்கு இந்த விஷயங்கள் வரும் கட்டாயமாக வந்து நீங்கள் சொல்லக்கூடிய அந்த இப்போ நீங்கள் எனக்கு வந்து நீங்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஜனநாயகபூர்வமாக எல்லாம் உட்காந்து கூட்டு இதோடு வந்து செய்யக்கூடிய அளவுக்கு இங்கே இந்த துறையில் இருக்குதான் எனக்கு வந்து யாரும் இப்போ எனக்கு வந்திருக்கக்கூடிய பல்வேறு இல்லை ஜக்கி வாசுதேவுக்கு போகிற ஜக்கி வாசுதேவ் மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லோருமே இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணன்றது திரும்ப வந்து உன்னுடைய ஆழ் மனசில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஃப்ராய்டியன் தேரியினுடைய வேறொரு வடிவத்தில் தான் வந்து ஜக்கி வாசுதேவ் வந்து இயங்கிகிட்டு இருக்காரு உடைய நீ வந்து சுயமாக வந்து சிந்திச்சு கான்ஷியஸ்னஸ் லெவலில் வந்து பல்வேறு பிரச்சனைகளை ஆய்வு செய்யணும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான காரணம் வந்து புறச்சூழலில் இருக்கக்கூடிய பல்வேறு காரணங்கள் அதுக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடு தான் காரணம் நீ எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்க உன்னுடைய மனநிலையில் எப்படி சிக்கல்கள் இருக்குது நீ வந்து புறச்சூழலை சரியாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கியா இல்லையா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு காரணிகள் என்ன அப்படின்னு ஆய்வு செஞ்சுருக்கா இல்லையான்லாம் பார்க்கல என்ன எனக்கு நான் கண்ண மூடி தியானம் செஞ்சு பிரச்சனையை குறைப்பதற்கு நீங்கள் உலகம் இப்போ நீங்கள் இந்தியா முழுக்க வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ் நீங்கள் வந்து ஒவ்வொரு நிறுவனங்கள்லேயுமே ஸ்ட்ரெஸ்ஸை குறைப்பதற்கான ஒரு இதையும் வச்சு உங்களுடைய வேலையை வந்து நெருக்கடி கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து என்ன செய்கிறாங்க அவங்களே ஸ்ட்ரெஸ்ஸை குறைப்பதற்கும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்ட்டி வச்சு உங்களை ஸ்ட்ரெஸ்ஸை குறைப்பதற்கான வழியையும் எவன் அடிக்கிறானோ அவனே மருந்து போட்டுட்டு திரும்ப அடுத்த வாரம் நீ திங்கக்கிழமையிலேருந்து அதிகமாக வந்து இப்போ இந்த விஷயம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ இதில் இந்த விஷயந்தான் ஐடி துறையில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது நீங்கள் வந்து நீ இப்போ நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி பேசக்கூடிய அதே நேரம் வந்து நீங்கள் மணல காப்பகத்தில் இருக்கக்கூடிய
வேலையாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 90% பேர் குடிப்பழக்கத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் கூட எங்கள் மருத்துவமனையில் அட்மிஷன் பண்ணி வைத்தியம் பார்த்து கிடையாது. கடந்த 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 பேர் தற்கொலை பண்ணி இறந்துருக்கிறாங்க. ஆனால் தற்கொலை பற்றிய விழிப்புணர்வோ அவங்களுக்கான உளவியல் ரீதியான சிக்கல்கள் மனநல காப்பகத்தில் இருக்கக்கூடிய வேலையாட்களுக்கு என்ன மாதிரியாக இருக்குன்னு ஆய்வுகளே கிடையாது. அவங்களுக்கான தேவைகளுக்கான ப்ரோக்ராமே கிடையாது. இதுதான் நீங்கள் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயம். மருத்துவர்கள் எல்லாரும் சரியாக இருக்கிறாங்கன்னு கேட்டால் மருத்துவர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கான தீர்வு நோக்கி போகிறது இந்த மாதிரி ஜக்கி வாசுதேவ் மாதிரி விஷயங்களுக்குள்ளே தான் போகிறாங்களே ஒழிய அது எப்படி ஆய்வு செய்கிறதோ இல்லை எப்படி அவர் தீர்வுகள் நோக்கி புரிந்துகொள்ள புரிதலே வந்து பிரச்சனை இருக்குது. இப்போ அந்த புரிதலுக்கான பிரச்சனையை எப்படி இந்த நியோலிபரலிசம் வந்து அறிவியல் பூர்வமாக அந்த அறிவியல் துறையிலையும் அந்த ஃப்ரேம் ஒர்க்கை வந்து திரும்ப இண்டிவிஜுவலைஸ்ட் கேரு இண்டிவிஜுவலாக வந்து தனி மனித பிரச்சனை தனி மனித மூலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அதை வந்து நம்ம டெக்னிக்கலாக டெக்னோக்ராட்டிக்காக வந்து ஒரு மருந்துகளை வச்சு சரி செஞ்சிட முடியும். அப்போ வந்து எது வியாதி இல்லைன்னு தீர்மானிக்கிறது வந்து ஒரு வியாதின்றதே ஒரு சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட் தான் ஒரு சமூகம் தான் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ட் தீர்மானிக்கின்ற விஷயம்லாம் போய் கார்ப்பரேட் கன்ஸ்ட்ரக்டாக மாறிடுச்சு அப்படின்றது சொல்கிறாங்க. இப்போ ஒரு கார்ப்பரேட் துறை தான் எது வியாதி இல்லைன்னு தீர்மானிக்குது அந்த வியாதிக்கான தீர்வையும் ஒரு கார்ப்பரேட்டுகள் தான் தீர்மானிக்கிறாங்கன்றது தான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஹோமியோபதின்றது வைத்தியமுறையே கிடையாது. ஹோமியோபதின்றது சயின்ஸே கிடையாது. ஹோமியோபதியில் வெறும் தண்ணியை கொடுத்து வைத்தியம் பண்ணுறோம். அந்த தண்ணியை வந்து நம்ம நம்புகிறோம். பிளாசிபோ எஃபெக்ட் தான் ஹோமியோபதியில். சித்த மருத்துவம் ஆயுர்வேதா இதில் இருக்கக்கூடிய இதில் விஷயங்களில் வைத்திய முறையில் வந்து அறிவியல் பூர்வமாக அந்த மருந்துகள் இருக்குது. இதில் ஹோமியோபதின்றது தண்ணியில் வந்து வாட்டர் ஹேஸ் மெமரின்னு சொல்லிட்டு தண்ணியை வச்சு வைத்தியம் பண்ணுறாங்க. ஹோமியோபதியில் வந்துட்டு நீங்கள் அந்த டைல்யூட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் டைல்யூஷனல் போனீங்கன்னா அந்த மருந்தினுடைய மெமரி வந்து அதில் இருக்குன்றது தான் அதனுடைய முறை. நீங்கள் ஹோமியோபதி மருத்துவர் வந்து ஒரு மணி நேரம் உங்கள்கிட்ட உட்காந்து பேசுவார். நீங்கள் சொல்லக்கூடிய பிரச்சனைகளை வந்து காது கொடுத்து கேட்பார். மணல மருத்துவர் மாதிரி 5 நிமிஷத்தில் மாத்திரை எழுத மாட்டார். நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை பேசும்பொழுது அவர் உள்வாங்கிக்கும் பொழுது உங்களை வந்து சரிசமமாக உட்கார வச்சு உங்கள் நிலையிலேருந்து அந்த பிரச்சனையை கையாளும் போது ஒரு ஹோமியோபதி மருத்துவர்கிட்ட நீங்கள் ஒரு உறவு ரீதியான ஒரு பிணைப்பு ஏற்படும் பொழுது உங்களுக்கு நோய் சரியான மாதிரி ஒரு உணர்வு இருக்குமே ஒழிய ஹோமியோபதி அவர் கொடுக்கக்கூடிய தண்ணீர்னாலும் உங்களுக்கு வந்து எந்த விதமான அறிவியல் பூர்வமான மாற்றங்கள் இல்லை. ஒன்று, சித்த மருத்துவம் ஆயுர்வேதான்ற அறிவியல் பூர்வமாக ஆய்வுகள் இருக்குது, மருந்துகள் இருக்குது, அதை ஒட்டி இருக்கக்கூடியதில் நம்ம ஆய்வு ஏற்படுத்தணும். ரெண்டாவது விஷயம், அலோபதின்னு சொல்லக்கூடிய நீங்கள் நவீன மருத்துவம், இப்போ அலோபதின்னு சொன்னால் கோச்சிக்கிடுவாங்க. இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய அலோபதி மருத்துவர்கள் அவங்க வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நவீன மருத்துவம் அப்படின்றது தான் வந்துட்டு எல்லாத்துக்குமே தீர்வு. அதை நீங்கள் கேள்வியே கேட்க முடியாது. அதுதான் சயின்டிஃபிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அடிமுட்டாள்தனமான ஒரு விஷயம். நேரடியாக வந்து திரும்ப வந்துட்டு நீங்கள் வந்து ஒட்டு மொத்தமாக வந்து நீங்கள் சித்த வைத்தியத்தையும் மற்றதையும் வந்துட்டு ஆய்வுக்கு உட்படுத்தாமல் அது மருத்துவ முறையும் ஆய்வு அறிவியல் பூர்வமாக ஆய்வுக்கு உட்படுத்தாமல் நம்ம வந்து அதை வந்து ஒதுக்கிட முடியாது. இப்போ இருக்கக்கூடிய இவங்க எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் அப்படின்றது ஒன்றே ஒன்று தான், அலோபதி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த எவிடன்ஸை கொடுப்பதே கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான். இல்லை, அதான் சொல்கிறேன், எல்லா உலகம் முழுக்க இருக்குதுங்க. ஹோமியோபதியில் என்ன இருக்குன்றதை நான் சொல்கிறேன். ஹோமியோபதியில் இருக்க எல்லா கல்வி நிறுவனங்கள் இருக்குது, டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க. இல்லை, ஹோமியோபதின்றதில் என்ன இருக்குன்றது தான் நான் சொல்கிறேன். ஹோமியோபதி மருத்துவ முறையில் என்ன இருக்குது? நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முதல்ல போய் ஒரு சாமியார்கிட்ட உட்காந்து பேசுகிறாங்க. சாமியார்கிட்ட தான் முதல்ல போகிறாங்க. போன உடனே பிரச்சனை தீருது, குறைஞ்சபட்சமாக இருக்கக்கூடிய பிரச்சனை தீருது. ஆனால் அந்த சாமியார் வந்து அவருக்கு தெரியும் எந்த பிரச்சனையும் அவர் கையாளணும், எந்த பிரச்சனையும் டாக்டர்கிட்ட அனுப்பணுன்றது. அதே சாமியார் இந்த போய் மென்டல் ஹாஸ்பிட்டலில் போய் சேருங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதி தீவிரமாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு பயத்தோடும் பதட்டத்தோடும் போகும்போது சாமியார் கூட உட்காந்து பேசும்போது பயம் குறையுது. இப்போ சமூகமாக இயங்கிக்கிட்டு இருக்கும்பொழுது இப்போ வந்துட்டு ஒரு சமூகமே இந்த பிரச்சனைக்கு கவுன்சிலிங் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் போய் ஒரு கவுன்சிலிங்காக நம்ம இப்போ டாக்டர் நோக்கி போக வேண்டிய ஒரு உளவியல் சைக்காலஜி நோக்கி போகக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. ஒரு சமூகம் வந்து ஒரு கூட்டாக இயங்கும் பொழுது தனிநபர் பிரச்சனையை தன் சமூகம் சுமந்துக்கிட்டு போகும்பொழுது அது கூட்டாக இயங்கி இந்த பிரச்சனைக்கான இதை வந்து நான் எடுத்துக்கிறேன், நீ வந்து கவலைப்படாதுன்னு சொல்லும்பொழுது பிரச்சனை குறையுது. இப்போ சமூகம் செதஞ்சு போயிருக்கிறதுனால ஒவ்வொரு தனிமனிதன் தனித்தனியாக ஆகிட்டதுனால என் பிரச்சனையை நோக்கி நான் தீர்வு தருது வெவ்வேறு வழியை தேடுறேன். அந்த வழியை வந்து சமூகம் செய்யாமல் கவுன்சிலிங்கை சமூகம் கொடுக்காமல் திரும்ப வந்து இந்த எல்லா பிரச்சனைக்கும் டாக்டர் நோக்கி ஒரு சாதாரண குடும்ப பிரச்சனையிலிருந்து சாதாரண வந்து ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்கன்ற பிரச்சனையிலேருந்து எல்லா பிரச்சனையும் டாக்டர் நோக்கியோ இல்லை சைக்காலஜிஸ்ட் உளவியல் நிபுணர் நோக்கியோ போகிறது, நாளைக்கு இந்த பிரச்சனையை வந்து அவங்க வெவ்வேறு விதமாக கையாண்டு நீங்கள் டிவியில் பார்க்குறீங்க வெவ்வேறு ப்ரோக்ராம் குடும்ப பிரச்சனைகளுக்கெல்லாம் அதில் பார்த்தீங்கன்னா பல்வேறு உண்மையாலுமே மனநல பாதிக்கப்பட்ட ஒருத்தரை வச்சுக்கிட்டுலாம் வந்து அவங்க வந்து பஞ்சாயத்து பண்ணி பிரச்சனையை அதிகமாக்கி விடுறாங்க. மனநலம் பாதிக்கப்பட்டவர் அவருக்கு வந்து இதை பஞ்சாயத்து நடக்குது பிரச்சனையை அதிகப்படுத்துகிறாங்க. குடி நோயாளியை பற்றி ஒரு ப்ரோக்ராம் நடந்தது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி, அவரை போட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தி
அவர் வந்து அவர் எப்படி வந்து ஒரு வட சென்னையில் எப்படி ஒரு பகுதியில் வந்து ஐடி இல்லை அவர் ஐடிஐ படிச்சுட்டு எப்படி வந்து நெருக்கடியில் இருந்தார் குடும்ப சூழல் என்ன எல்லா பிரச்சனையை பற்றியும் அவர் பேசுகிறாரு. அதை பற்றிலாம் இல்லாமல் வரட்டுத்தனமாக வந்து அவரை திட்டி அசிங்கப்படுத்தி நீ ஏன் குடியே நிப்பாட்ட மாட்டேன்ற விஷயத்தை திட்டி அவர் அசிங்கப்படுத்தி வெளியில் அனுப்புறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயமாக ஊடகம் வந்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது. நம்ம அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த சமூகம் வந்து எப்படி வந்து தனியாக விட்டுறாமல் அந்த சமூகம் ஒட்டுமொத்தமாக எல்லா பிரச்சனையும் சுமந்துக்கிட்டு போகாமல் இருக்கிறது இப்போ இன்றைக்கி ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதை எப்படி நாங்கள் மாற்ற போகிறோன்றது தான் கேள்வி. இல்லை, சமூக மாற்றத்தை நோக்கி அவன் எப்படி கொண்டு இப்போ மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் இப்போ மருத்துவத்துறை முழுக்க வந்து இருக்கக்கூடிய பல்வேறு கொள்கை முடிவுகளை யார் எடுக்கிறான்ற ஆய்வு செய்யணும் ஒன்று. ரெண்டாவது மருந்துகள் மட்டுமே எல்லாத்துக்குமான தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம்ப சுகாதார நிலையில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அடிப்படையில் இப்போ தண்ணியே தனியார் மயமாக்கப்பட்டிருக்கு. தனியாக வாட்டர் ஹெல்த் வாட்டர் பாலிசி எல்லாம் இப்போ மாறிக்கிட்டு இருக்குது. தண்ணி எல்லாம் யார் கொடுக்க போகிறாங்க எங்கே போய் முடியுதுன்றது நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான். அடிப்படையான சுகாதாரமான ஒரு சூழலே நோயை வந்து குறைக்கும். நோய்க்கான தீர்வுகள் வந்து நம்ம மருந்துகள் நோக்கி போகணும்னு அவசியம் இல்லை. இப்போ தடுப்பு முறைகள் என்ன பண்ணணுன்றதை பற்றி இப்போ இருக்கக்கூடிய ஹெல்த் பாலிசி அதை பற்றி டிஃபைன் பண்ணுறது கிடையாது. நோய்கள் அல்லது வந்து ஒரு கார்ப்பரேட்டைஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய பல்வேறு நோய்களுக்கு எப்படி வைத்திய சிகிச்சை முறை தான். இப்போ நீங்கள் வந்து சென்னையில் வந்துட்டு சாரி தமிழகத்தில் வந்து பல்வேறு இடங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனை தேவையான்னு கேட்டால் தேவையில்லை. ஆரம்ப சுகாதார நிலையில் வந்து இருக்கக்கூடிய பல்வேறு வியாதிகளை வந்து கட்டுப்படுத்த முடியாமல் உதாரணத்துக்கு வந்துட்டு நீங்கள் வந்து தருமபுரியில் இருக்கக்கூடிய தருமபுரியில் ஒரு 2014-15 சம்பவங்கள் நடந்தது. பச்சிளங்குழந்தைகள் இறந்து போனாங்க. அப்போ வந்து அரசாங்கம் வைக்கக்கூடிய தீர்வு என்னென்னா வெண்டிலேட்டர் வசதி இல்லை அதனால தான் குழந்தைகள் இறந்துச்சுன்ட்டு. அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அங்கே இருக்கக்கூடிய கூலி தொழிலாளிகளாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அவங்க வந்து உணவே உட்கொள்ளாமல் சத்து குறைபாடுனால் இருக்கக்கூடிய இரும்பு சத்து கம்மியாக இருக்கக்கூடிய இரத்த சோகையினால் அவங்களுக்கு வந்து அனீமியா வந்து 4-5 கிராம் அனீமியாவோடு அவங்க கருவுற்று அவங்க வந்து குழந்தையை டெலிவரி பண்ணும்பொழுது அந்த குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள் தான் நியோனட்டல் காம்ப்ளிகேஷனாக வெளியில் வருதுன்ற விஷயத்தை கூட டாக்குமெண்ட் பண்ண முடியல. அந்த நீங்கள் இன்ஜெக்ஷன் வந்து நீங்கள் ஒரு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துலேயும் நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய இம்ஃபரான்னு சொல்லி இருக்கக்கூடிய இரும்புச்சத்து ஊசியை வந்து நீங்கள் வந்து வாங்க முடியாது. அது நீங்கள் வாங்கணும்னா வந்து 10 லெட்டர் எழுதணும், டிடி கிட்டேருந்து லெட்டர் எழுதி தான் அந்த இன்ஜெக்ஷனே வாங்க முடியும் அப்படின்ட்டு ஆரம்ப சுகாதார மருத்துவர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் அடிப்படையில் உணவு ஒட்டி வரக்கூடிய சத்து குறைபாடு அதில் ஒட்டி வரக்கூடிய சிக்கல்கள் அதையே தடுக்க முடியாமல் நம்ம பெருசாக வந்து ஒரு கார்பரேட் மருத்துவமனையில் வெண்டிலேட்டர் வசதியோடு இருந்தால் இந்த குழந்தைகளை நம்ம காப்பாற்ற முடியும்னு சொல்லுது. இந்த குழந்தை ஏன் இப்படி பிறந்ததுன்றதை பற்றி ஆய்வுக்குட்படுத்தாமல் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனையை பற்றியோ அரசியல் பிரச்சனையை பற்றியோ பேசாமல் வெறுமனே பெரிய பெரிய மருத்துவமனைகளையும் நம்ம கட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ இந்த மருத்துவமனைகள் யாருக்கானது எதற்கானது அப்படின்றது முக்கியமான விஷயம். ஆரம்ப சுகாதார நிலையிலே நோய் தடுப்பதற்கான பல்வேறு வழிகளை சுலபமாக நம்ம வந்து கொண்டு வர முடியும். ஆனால் இப்போ கார்பரேட் மருத்துவ கார்பரேட் நிறுவனங்கள் தான் இப்போ இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய மருந்து கம்பெனி இப்போ மருத்துவத்துறையே கட்டுப்படுத்திகிட்டு இருக்குன்றது தான். இங்கே இருக்கக்கூடிய கார்ப்பரேட்டைஸ்டாக ஹெல்த் கேர் போயிட்டு இருக்குது. எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் தான் தேவை அப்படின்ற மாதிரி நோக்கி போகுதுன்றது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது மருந்துகள் மாத்திரைகள் ஒட்டியே வியாதிகளை புரிந்து கொள்வதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. மாத்திரைகள் மருந்துகளை ஒட்டியே வியாதிகள் அதுக்கான தீர்வுகள் வெறும் மருந்துகள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அதையுமே நம்ம மாற்ற வேண்டிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. மக்களுக்கான சமூகம் மக்களுக்கான சுகாதாரத்தை பற்றி நாம் பேசக்கூடிய இதே நிலையில் தாராளமயமாக்கலை எதிர்க்காமல் இந்த விஷயங்களை முன்னிறுத்தி செல்ல முடியாது அப்படின்றதோட இந்த உரையை நான் முடிச்சுக்கிறேன்.